ஸ்தமாஞ்சதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரியுகளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்க்ரிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம் சேர்ந்ததோப்புள் திருவேங்கடமுடையான் பாருண்ணச்சன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேர போமடவும் வாழ்வு சீரார் தூப்புள் பிள்ளையந்தாதி என்று செழுந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ்மொழிந்தான் ஏறார் மறைப்பொருளெல்லாம் எடுத்து இவ்வுலகுய்யவே சீராகிய வரதாரையன் பாதம் துணை நமக்கே. இப்பொழுது சுவாமி தேசிகன் விஷயமாக சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் ஸ்ரீ நயினாராச்சாரியார் அருளி செய்த பிள்ளையந்தாதி என்கிற ஒரு பிரபந்தத்தை நாம் அனுபவிக்கப் போகிறோம். ஆழ்வார்களெல்லாம் அவதாரம் பண்ணி 4000 திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்த கணக்கிலே அதே மாதிரி ஆச்சாரியர்கள் கோஷ்டியில இருந்த சுவாமி தேசிகன் தமிழ்ல பிரபந்தத்தை பாடினார். ஆழ்வார்கள்லாம் தமிழ்ல பகவத் ஸ்தோத்திரங்களை பண்ணும் போது அதுபோல தாமும் ஸ்தோத்திரங்கள் பண்ணணும் என்று ஆச்சாரியர்களுக்கு ஒரு ஆசை. அந்த ஆசையினால ஆளவந்தார், பகவத் ராமானுஜர், கூரத்தாழ்வான், பராசர பட்டர் முதலான ஆச்சாரியர்கள்லாம் ஸ்தோத்திரங்கள் செய்தார்கள். ஆனா இது எல்லாமே வடமொழியில தான் இருக்கு, சம்ஸ்கிருதத்துல தான் இருக்கு, தமிழ்ல துணிஞ்சு யாரும் பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா சிலதுக்கெல்லாம் ஏன்னு காரணம் கேட்க முடியாது. ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அவர்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அனுபவ பரிவாகத்தினுடைய ஒரு பிரகாரம். எல்லாமே உள்ள இருக்கிற அனுபவமானது வெளியில அப்படி கொட்டி வருது. அப்படிதான் கூரத்தாழ்வானுக்கு உள்ள இருக்கிற அனுபவம் வெளியில வந்ததுதான் பஞ்சஸ்தோமா அமைந்தது. மாதிரி பராசர பட்ட ஸ்ரீ ரங்கநாதனை சேவிச்சு அந்த அனுபவம் தான் ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தோமாக வந்தது. இதெல்லாம் அந்தந்த கிரந்தங்கள்லயே நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் பகவத் அனுபவ பிரகாரத்தினாலே அதை ஸ்தோத்திரமா பண்ணும் போது அதுக்கு பிரபந்தம் மூலமாச்சு, ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம். ஏன்னு கேட்டானா முன்னாடி வந்து திவ்ய பிரபந்தம் வரத்துக்கு முன்னாடி பகவத் ஸ்தோத்திரம்னு தனியா எதுவும் கிடையாது. ஸ்தோத்திரம்ங்கிறது அப்பதான் ஆரம்பமாச்சு. முன்னாடி புராணங்கள்ல அங்கங்க ஸ்துதிகள்லாம் நிறைய உண்டு. இந்திரன் பண்ண ஸ்துதியினும் பிரம்மா பண்ண ஸ்துதியினும் தேவர்கள் பண்ண ஸ்துதியினும் குந்தி பண்ண ஸ்துதியும் அந்த மாதிரி புராணங்கள்ல குந்தி உவாச்சா அப்படின்னும் இந்திர உவாச்சா அப்படின்னும் ஆரம்பிச்சு ஸ்தோத்திரங்கள் இருக்கும். அதெல்லாம் அந்தந்த தேவர்களோ இல்ல அந்தந்த மகர்ஷிகளோ அருளி செய்ததாக இருக்கும். அது தவிர மனுஷியர்கள் வந்து தாமா வாய திறந்து தம்முடைய வாக்குனாலே ஸ்தோத்திரம் பண்றாள் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்தோத்திரம்னா ஒண்ணு வேத வாக்கியமா இருக்கும், அப்படி இல்லாட்டாலும் மகர்ஷிகளுடைய வாக்கியமா இருக்கும். அப்படிதான் இருந்தது. அது வந்து முதல்ல ஆழ்வார்கள் தான் பாட்டு பாடும் போது அது மாறித்து எம்பெருமான குறிச்சு யார் வேணாலும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், மகர்ஷிகள் தான் ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறது கிடையாது, மனுஷர்கள் கூட ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஆரம்பம் ஆழ்வாருடைய ஸ்தோத்திரம். அது எம்பெருமானே அவர்கள் அப்படி பிரவர்த்தனம் பண்ணி வச்சா. கலியுகம் வரும்போது கலியுகத்துல கேசவ கீர்த்தனம் அப்படிங்கிறது முக்கியமான தர்மமா இருக்கிற அப்படின்னால இது எல்லாருமே கேசவ கீர்த்தனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தர்மத்தை பிரவர்த்தனம் பண்ணணும்னு எம்பெருமான் திருவிழப்பட்டா. இது லோகத்துல காம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. வேதத்திலேயோ புராணத்திலேயோ இருந்தா அது எல்லாரும் சொல்லும்படியாக இருக்காது.
சாமானிய ஜனங்களும் சொல்லும்படியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆழ்வார்கள் வந்து எம்பெருமான் தானே உள்ளுக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணி மயர் வர மதிநலம் அருளினன் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு புத்தியெல்லாம் கொடுத்து அவளுக்கு பக்தியெல்லாம் சிரேஷ்டமா கொடுத்து அவர்களையும் அவதாரமாக்கி அவர்கள் மூலமாக இதை வர வைக்கிறார். இந்த பாசுரங்களை எல்லாம் முதலாழ்வார்கள் மூணு பேரை திருக்கோவிலூர்ல பெருமாள் நெருக்கி அவர்கள் கிட்டே இருந்து மூணு திருவந்தாரியை முதல்ல வர வைச்சார் அப்படின்னு சரித்திரம். சுவாமி நம்மாழ்வாரே சொல்லும் போது மயர்வர் மதிநலம் அருளினன் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் தான் எனக்கு இந்த புத்தியை கொடுத்து என்னை பாட வச்சான் அப்படின்னு பல இடங்கள்ல நம்மாழ்வார் அருளி செய்கிறார். ஆக ஆழ்வார்களை எல்லாம் பெருமாள் தான் பாட வைக்கிறார். அதுக்கு தேவையான ஞானத்தையும், ஞானம்னா சாதாரண ஞானம் இல்ல, சிரேஷ்டமான ஒரு ஞானத்தையும், மகர்ஷிகளுக்கெல்லாம் மேற்பட்ட ஒரு ஞானத்தையும் அவர்களுக்கு எம்பெருமான் தானே கொடுக்கிறானாம். அவளுக்கு கொடுத்து அவ மூலம் தங்காரியத்தை நடத்திக்கிறான். ஏன்னா லோகத்துல ஒரு பெரிய தர்மத்தை அவன் பிரவர்த்தனம் பண்ணி வச்சிருக்கான். இப்படிதான் முதல்ல ஸ்தோத்திரம் ஆரம்பம். இப்படி தமிழ்ல ஸ்தோத்திரம் பண்ணதை பார்த்து அப்ப சம்ஸ்கிருத்திலையும் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஆச்சாரியர்கள் ஆரம்பிச்சா. அதுல நம்ம குலசேகரர் பண்ண முகுந்த மாலைங்கிறது முதல்ல வந்தது. ஆச்சாரிய கோஷ்டியிலன்னு பார்த்தானா சுவாமி ஆள வந்தார், முதல்ல சதுஸ்லோகியும் ஸ்தோத்திர ரத்தமும் அருளி செய்தார் அப்படின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி பெரிய அளவுல ஸ்தோத்திர கிரந்தங்கள் இல்லை. ஸ்ரீ சங்கராச்சாரியர் ஆதிசங்கரர் அவர் பஜகோவிந்தம் முதலான ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணார் அப்படின்னு அந்த சம்பிரதாயத்துல பிரசித்தமா இருக்கு. ஆக கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்துல எல்லாமே ஆரம்பமாயிருக்கு. ஆழ்வார்கள் தான் இதுக்கு மூலமா இருந்திருக்கார். இப்படின்னா இருக்கும்போது பகவத் ராமானுஜரோ இல்ல ஆளவந்தாரோ இல்ல கூரத்தாழ்வானோ இவர்கள்லாம் தமிழ்ல ஸ்தோத்திரங்கள் பண்ணல. திவ்ய பிரபந்தத்தை வியாக்கியானம் பண்ணியும் திவ்ய பிரபந்தத்தை நன்னா பிரச்சாரம் பண்றதுலையும் இவர்கள் மொத்த பேரும் ஈடுபட்டு இருந்தார்கள். அப்படி இருக்கு. சுவாமி தேசிகன் வந்து தமிழ்ல பிரபந்தங்கள் சாதிச்சார். கிட்டத்தட்ட 400 மேல பாசுரங்கள் சாதிச்சிருக்கார் அவர். அது தத்துவார்த்த விஷயங்களாகவும் பகவத் ஸ்தோத்திரங்களாகவும் பலவிதமாக இந்த பாசுரங்கள் மொத்தமே இருக்கு. இதெல்லாம் தொகுத்து வச்சு தேசிக பிரபந்தம் அப்படின்னு சொல்ற வழக்கம். 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு இருக்க மாதிரி தேசிக பிரபந்தம் அப்படின்னு தனியா ஒரு தொகுப்பாக நம்ம இப்போ பாராயணத்துல நம்ம வச்சுட்டு இருக்கோம். எல்லா ஆச்சாரியர்களும் பண்ணாம இருக்கச்சே தேசிகன் மாத்திரம் ஏன் பண்ணார் அப்படின்னா அதுதான் பகவத் சங்கல்பம். யாருமே பண்ணாம இருக்கச்சா ஆழ்வாரி மாத்திரம் ஏன் பண்ணார் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? பகவத் சங்கல்பம் தானே. அதே மாதிரி பகவான் என்ன பண்ணார்? தேசிகன் ஒரு அவதார புருஷன் ஆனபடினால அவர் மூலமா சில காரியங்களை செய்யணும் அப்படின்னு பகவான் சங்கல்பப்பட்டார். வாதத்துல போய் எதிரிகளை எல்லாம் ஜெயிச்சு நம்ம மதத்தை ஸ்தாபனம் பண்றதும் அது மாத்திரம் இல்ல, தேசிக அவதாரம்ங்கிறது ஒரு பூர்ணமான ஒரு அவதாரம். எப்படியானா பெருமாளுடைய அவதாரங்கள்ல கிருஷ்ணாவதாரம் பூர்ணமான அவதாரம் அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டா கிருஷ்ணாவதாரத்துல அகப்படாதவனே கிடையாதான். எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, படிச்சவனா இருந்தாலும் சரி, படிக்காதவனா இருந்தாலும் சரி, கதை கேட்க தெரிஞ்சவனா இருந்தா இருந்தா போதும் கிருஷ்ணாவதாரத்தில் அவன் மாட்டின்றுவான். அந்த அனுபவத்தில் அவனால் ஈடுபட முடியும். ராமாவதாரம் அப்படின்னா அதுல மகர்ஷிகள் மாதிரி இருக்கெல்லாம் ஈடுபடுறார். நிசிம்மாவதாரம்னா சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரியாத போறது. ஆனா கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி இல்லை. சாதாரண பாமரனானவன் கள்ளன் உட்பட, கள்ளன்னா நம்ம கதை அதுல சொல்றே அப்படின்னு வானா அவனும், அதனால கள்ளன் உட்பட எல்லாரும் ஈடுபடக்கூடிய அவதாரம். அதனால பகவான் என்ன பண்ணார்? எல்லாரையும் தம் பக்கம் திரும்ப வைக்கணும், எல்லாரையும் தம் பக்கம் ஒரு பக்தி உண்டாக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல லீலைகள் கிருஷ்ணன் செய்தான். அதனால கிருஷ்ணாவதாரம் எல்லா ஜனங்களையும் ஈர்க்கிறபடினால அது பூர்ணாவதாரம் அப்படின்னு சொல்லும்படி இருக்கு. அதே மாதிரி ஆழ்வார்கள் பூர்ணாவதாரமா சுவாமி தேசியன் வந்திருக்க. அந்த தேசியனுடைய அவதாரத்துக்கு அப்புறம் அதுல ஈர்க்கப்படாதவா யாருமே கிடையாது. வைஷ்ணவத்தில் ஈர்க்கப்படாதவா. சாம்ஸ்கிருதிபிஹி திராமிடீபிஹி பக்வீபி கிருதிபிர் ஜனானு எஸ் சமுஜீபயா மாச தஸ்னை சேவியாய மங்களம் அப்படின்னு அதனால்தான் மங்களத்துல அழகா சொல்ற. சம்ஸ்கிருதத்துல, தமிழ் பாஷையில, பிராகிருத பாஷையில, மூணு பாஷையில தேசியன் வந்து ஸ்தோத்திரம் அருளியிருக்கார். அது மாத்திரம் இல்ல, இன்னும் மாகதம் மங்கம் இன்னும் என்னென்ன பாஷை இருக்கோ எல்லாம் எனக்கு தெரியும்னு இவர் சொல்றார் சுவாமி தேசியனே. சங்கல்ப சூரியோதயத்துல இன்னும் பல விதமான பிராகிருத பாஷைகள் இருக்கு. அந்த பாஷையெல்லாம் சுவாமி தேசியன் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தார் எல்லாத்தையுமே. சுவாமி தேசியன் எதுக்காக தமிழ்ல பண்ணார் அப்படின்னா தமிழ் மாத்திரம் தெரிஞ்சு இருக்கவாளுக்கும் அவளுக்கும் சங்கிரகம் பண்ணணும், அவளுக்கும் நம்ம சித்தாந்த அர்த்தங்களை எல்லாம் சொல்லணும். ஆழ்வார்கள் பாசுரங்கள்லாம் ஸ்தோத்திர ரூபங்களா இருக்கு நிறைய. சித்தாந்த அர்த்தங்கள், தரிசன அர்த்தங்கள், அதெல்லாம் சொல்றதுக்காக அது வந்ததுன்னு சொல்ல முடியாது. அதுல இருந்து நாம தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கலாம், கட்டாயம் கிடைக்கும். ஆனா சுவாமி தேசிகன் தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்லும்படியாக தமிழ்ல பல கிரந்தங்கள், சில்லற ரகசியங்கள்லாம் பண்ண, அதிலேயே பாசுரங்களை எல்லாம் சேர்த்து வச்சிருக்க.
அந்த பாசகங்களையும் தொகுத்து இன்னும் சில பாசகங்களையும் எல்லாத்தையும் அதெல்லாமும் தொகுத்து அதெல்லாம் வந்து நம்ம அனுசந்தானம் உண்டோம். கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு ஒரு பிரபந்தம் இருக்கு. கீதார்த்த சங்கிரகத்தை சம்ஸ்கிருதத்துல ஆள் வந்தார் அருளி செய்த ஸ்லோகங்களாக சின்ன சின்னதாக. சுவாமி தேசியன் என்ன பண்றது, அதையே தமிழ்ல அருளி செய்திருக்க. இப்போ 20 ஸ்லோகங்களா இருக்கு, 20 பாசகங்கள் இருக்கு. என்ன கேட்டா, சில பேருக்கு தமிழ் தான் பிடிக்கும், தமிழ்ல தான் ருச்சி இருக்கும், சம்ஸ்கிருதம் வரல அப்படின்னு இருந்தாங்கன்னா அவளுக்கு நம்ம சம்பிரதாயத்துல இடம் இல்ல. ஓஹோ, உங்களுக்கு தமிழ் தான் வருமா, சம்ஸ்கிருதம் வராதா, அப்ப நீங்க இங்க வராதுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவளும் நமக்கு பரம உத்தேசம், அவளுக்கும் நம்ம சம்பிரதாயத்துல இடம் உண்டு மாத்திரம் இல்ல, அந்த ஜீவாத்மாவும் உஞ்சு போகணும், உயிந்து போகணும் அப்படின்னு பெருமாள் நினைக்கிறானா, அவனையும் கை விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவளையும் தான் கூட்டுக்கணுங்கிறதுக்காக தேசியனை கொண்டு முதல் முதல்ல ஆச்சாரிய கோஷ்டியில தமிழ் பிரபந்தங்களை எல்லாம் பெருமாள் பாட வச்சார். அதனாலதான் சுவாமி தேசியனுடைய பிரபந்தங்களை பார்த்தானா பல விதமா இருக்கும். கிரந்தங்கள்லாம் வாத கிரந்தங்கள் இருக்கும், காவிய கிரந்தங்கள் இருக்கும், ஸ்தோத்திர கிரந்தங்கள் இருக்கும், மாதிரி பலவித சாஸ்திர கிரந்தங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு, ரக்ஷா கிரந்தங்கள், வியாக்கியான கிரந்தங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு, பல விதமான கிரந்தங்கள், 100க்கும் மேற்பட்ட கிரந்தங்களை சுவாமி தேசியன் சாதிச்சிருக்கார். இதுல யார் யாருக்கு எதுல ருச்சி இருக்கோ அவ அவ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா எல்லாத்தையும் படிக்க முடியல, 100 படிக்க முடியலையேன்னா அதுக்குதான் தனி என்ன சொல்றா, 100 படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஓரன்றுதானோ அமையாதோ, சீரண்டு தோப்புள் திருவேங்கடமுடையான் பாரொண்ண சொன்ன பழமொழியுள், சீரண்டு தோப்புள் திருவேங்கடமுடையான் அப்படின்னா சுவாமி தேசிகன், அவர் தான் திருவேங்கடமுடையான். இந்த திருவேங்கடமுடையான் திருநாமம் வெங்கடேசன் அப்படின்னு அவருக்கு திருநாமம். திருவேங்கடமுடையானே அவதாரமா வந்தவர், அவர் சீரொன்று தோப்புள் திருவேங்கடமுடையான், சீர் இருக்கக்கூடியவர், கல்யாண குணங்கள் நிரம்பக்கூடியவர் அவர், கல்யாண குணங்கள் ஒன்றே இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான். திருவேங்கடமுடையானுக்கு அனந்த கல்யாண குணங்கள் இருக்கு, நமக்கு தெரியும், சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்யாண குணம் என்ன அப்படின்னு கேட்டானா, கருணை, தயா சதகம். சுவாமி தேசிகன் சொல்ற, ஜலதேரிவ சீததா தயேத்வம் விஷசைலாதிபதேகே சுவாவ பூதா அப்படிங்கிற. அதாவது திருவேங்கடமுடையான் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டானா, இதுதான் சொல்ல முடியுமா, ஒரு சின்ன குழந்தைய கூட்டு, அந்த குழந்தைகிட்ட ஒரு கேள்வி கேட்டா, தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, குழந்தை என்ன சொன்னா ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு. தண்ணி எப்படி இருந்தா ஜில்லுன்னு இருக்கும், குழந்தைக்கு தெரியும் இல்லையோ. அது மாதிரி திருவேங்கடமுடையான் எப்படி இருப்பார் அப்படின்னா ஜில்லுன்னு இருப்பார் அப்படிங்கறத அவருக்கு ஒரு ஐடென்டிபிகேஷனா, அவரே ரொம்ப கருணையோடு இருப்பார் அப்படிங்கறதுதான். ஏன்னா விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் கோயில் அப்படின்னு தேவலோகத்துல இருக்கிறா உட்பட, மனுஷலோகத்துல இருக்கா உட்பட, எல்லாருக்கும் சமமாக கருணையை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையா. அந்த திருவேங்கடமுடியானே இங்க வந்து அவதாரம் பண்ணபடினால எல்லாருக்கும் கருணா வருஷம்தான் இங்க சுவாமி தேசியனும், யார் படிச்சவனா இருக்கட்டும் படிக்காதவனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தேசியன் கிட்ட, மகா பண்டிதனா இருந்தாலும் தேசிய கிரந்தங்கள்ல இடம் இருக்கு. அவளுக்கு சவால் விடுற மாதிரி வாத கிரந்தங்கள்லாம் இருக்கு, முடிஞ்சா இதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சர்வார்த்த சித்தியும் நியாய சித்தாந்தனமும் சத்ததூஷினியும் அந்த மகா மகா பண்டிதர்களா இருந்தா அவளுக்குலாம் அது சவால் விடும்படியா இருக்கு. அப்படி இல்லை எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா அவளுக்கு லகுவா சொல்றதுக்கு ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இருக்கு. அதனால எப்படிப்பட்டவளா இருந்தாலும் சரி சுவாமி தேசியன் ஸ்தோத்திரத்தை சொல்றாரு, இதனுடைய அர்த்தம் புரியாட்ட கூட பரவாயில்ல, இத பட்டன்னு அப்படிங்கிற வாகர்த்த சித்தி ஏதோஹோ பட்டத ஹயக்ரீவ சம்ஸ்கிருதி பக்தியா, உங்களுக்கு நன்னா வாகர்த்தம் சித்திக்கிறேன்னா ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை படிங்கோ போரும் அப்படிங்கிற. இதை பத்தி அர்த்தங்களை எல்லாம் தெரிஞ்சுன்னா இதை ஆலோசனை பண்ணிட்டு தபஸ் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லல, இதை வாய விட்டு இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை புஸ்தத்தை பார்த்து படிச்சா போரும் அப்படிங்கிற. அந்த அளவு நமக்கு கருணை பண்ணியிருக்கார் திருவேங்கடமுடையான் மாதிரி. திருவேங்கடமுடையானே வந்து அவதாரம் பண்ணியிருக்கார், சீ வேங்கடேசங்கிற திருநாமத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார். சீரண்டு தோப்பு திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள், இந்த லோகத்துல எல்லாருமே ஒன்றி போகும்படி, எல்லாரும் பகவானோட சேர்ந்து இருக்கும்படி, ஒருத்தரையும் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவதாரம் பண்ணி, ஒரு அவதாரத்துல ஒரு பூர்த்தியை பார்த்து அநேக கிரந்தங்கள் அருளி செய்த, அது எல்லாமே பழமொழிகளாம், எல்லாமே பழைய வார்த்தைகள். அதாவது இத்தனை கிரந்தம் பண்ணாரு, 120 கிரந்தம் பண்ணாரு, இவர் புதுசா ஏதாவது சொல்லிருக்காரா பார்த்தா அதான் இல்ல, ராமானுஜர் என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் சொல்லிருக்கார், ஆழ்வார்கள் நம்மாழ்வார் முதலான ஆழ்வார்கள் என்ன சொல்லியிருக்காளோ அதை தான் சொல்லியிருக்கார், அவ சொல்லாத புதுசா ஒன்னு இவர் சொல்லல, அவ சொன்னதையே நீர் ஏன் சொல்றீர் அப்படின்னா அதுதான் எங்களுக்கு பெருமையன்றார். பேசிட்டே பேசலல்லால் பெருமையொன்று உணரலாகாதுன்னு தொண்டெடுப்படியா சொன்னார், சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருப்போம், எங்களுக்கு இதுதான் தெரியும். புதுசா இப்ப ராமாயணம் இருக்குன்னு வச்சுப்போம், ராமாயணத்துல முன்னாடி பூர்வர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காளோ அதை தான் நாம திருப்பி சொல்லுவோமே தவிர, நான் ஒரு புதுசா ராமாயணம் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்க மாட்டோம். அவ என்ன அர்த்தம் சொல்றாலோ அதை தான் நாம சொல்ல முடியும் இல்லையா, அதுதான் அனுபவம். சொல்றவாளுக்கு சொல்றது அனுபவம், கேட்கிறவாளுக்கு கேட்கறது அனுபவம். சுவாமி தேசிகன் பூர்வாச்சாரியருடைய வழியே பின்பற்றி பல விதமான கிரந்தங்கள்ல இந்த விஷயங்கள்லாம் அருளி செய்திருக்கார்.
அவ சொன்ன விஷயங்கள் தான். பாரண்ட சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ. இது இத்தனை இருக்கும்போது சுவாமி தேசிகனுடைய 120 கிரந்தங்கள் கிட்டத்தட்ட இருக்கும்போது இது மொத்தத்தையும் படிச்சா நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும், மொத்தத்தையும் படிச்சாதான் நமக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் பூர்த்தியா கிடைக்கும் அப்படிங்கறதோ கிடையாது. இது ஒன்னு இருந்தா கூட போரும், நமக்கு ஏதாவது ஒன்னு எடுத்தா கூட போரும். வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு. அவ சீவை கொண்ட லோகம் போகும் வரையான அவளுக்கு ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடியது ஒரு ஒரு கிரந்தமுமே. ஏதாவது ஒன்னு இருந்தா கூட போரும், ஒன்னு இருந்தா. அதனாலதான் சொல்லிட்டு ஒன்னு இருந்தா கூட போறோம் சொன்னதுக்கு தாற்பயம் என்னன்னு கேட்டா, சங்கல்ப சூரியோதயம்னு ஒரு நாடகம் இருக்கு. ஒருத்தனுக்கு நாடகம் தான் பிடிக்கும்னு வைப்போம், வேற எதுவும் பிடிக்காது அப்படின்னு சொல்லாம வச்சுப்போம், அவனை கூட தேசியனுடைய அவதாரம் விட்டு வரல. அப்படித்தானே, சரி, இங்கவா சங்கல்ப சூரியோதய நாடகத்தை பாத்துக்கோ. இதுல சித்தாந்த அர்த்தங்கள் மொத்தமே இருக்கு, பகவத் தத்துவம் இருக்கு, ஹரிபக்தியினுடைய தத்துவம் இருக்கு, சரணாகதி தத்துவம் இருக்கு, மொத்தமே இருக்கு. இல்ல ஒருத்தருக்கு எனக்கு மகாகாவியம் பெரிய காவியமா வேணும் அப்படின்னா, அப்ப யாதவாபிதயம் அப்படிங்கிற காவியம் இருக்கு. ஒருத்தர் அப்படி எல்லாம் இல்ல, எனக்கு வியாக்கியானங்களா இருக்கணும் அப்படின்னா வியாக்கியான கிரந்தங்கள்லாம் நிறைய இருக்கு. லோகோ பின்ன ருச்சி, ஜனங்கள் பல ருச்சியா இருப்பா. லோகோ பின்ன ருச்சின்னு ஒரு பழமொழி சம்ஸ்கிருதத்துல, ஜனங்கள் எல்லாரும் ஒரே ருச்சியா இருப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒத்து ஒருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், அப்படிதான் லோகத்துல பாத்துருக்கோம். அதனால யார் யார் எதை எதை விரும்புறாளோ அவளுக்கு தேவையானது கட்டாயம் தேசியன் கிட்ட கிடைக்கும். வேற எங்க கிடைக்கிறதோ இல்லையோ இங்க கட்டாயம் கிடைக்கும். அதனாலதான் இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட போறோம், எல்லா ஜீவனும் உஞ்சிருவான். ஏதாவது ஒண்ணு அவனுக்கு வேண்டியது ஒண்ணு இருக்கும், அதுல அதை பிடிச்சா புழைச்சி விடுவான். ஆனா ஓரொன்றுதானே அமையாதோ, தாரடியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு அப்படின்னு சீவைகுண்ட லோகம் வரைக்கும் அவளுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சுவாமி தேசியனுடைய தேசிய பிரபந்தத்துக்கு தனியனாக இந்த பாசுரத்தை சொல்றோம். ஆம், அப்படியே உத்கிருஷ்டமான பிரபந்தங்களை தேசிகன் மூலமாக பெருமாள் வரவழைச்சார். அதுக்கெல்லாம் தேசிக பிரபந்தம் அப்படின்னு பெயராச்சு. இதையெல்லாம் அனுசந்தானம் பண்றதுக்கான ஒரு ஏற்பாடாச்சு. சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் ஸ்ரீ நயினாராச்சாரியார் அப்படின்னு திருநாமம், குமார வரதாச்சாரியார் அப்படின்னு ஒரு திருநாமம் அவருக்கு. தேசிகனுடைய திருநக்ஷத்திரத்துல கொஞ்சம் அப்புறம்தான் அவர் வந்து அவதாரம் பண்ணார். திருக்குமாரர் ஒரு 40 திருநக்ஷத்திரத்துக்கு அப்புறம்தான் இவர் வந்து அவதாரம் பண்ணார். காஞ்சிபுரம் பேரருளாளர் பெருமாள் வந்து தேசிகனுக்கு சொப்னத்துல வந்து, நாம் உமக்கு ஒரு புத்திரனை கொடுக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னாராம். தேசியனுக்கு பெரிய அளவுல இந்த கிரகஸ்த தர்மங்கள் ஆசை அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுல இல்ல, தர்மாச்சரணம் அப்படிங்கறத ரொம்ப பிரதானமா வச்சுட்டு இருந்தார். அப்ப நாம உமக்கு புத்திரனை கொடுக்கறோம் அப்படின்னு சொல்ல தேசிகனும் அதை அங்கீகாரம் பண்ணார். அதனாலதான் அந்த புத்திரனுக்கு அந்த பெருமாளுடைய பெயரே வச்சார், வரதன் அவருடைய பெயரே வச்சாராம். தேசியனுடைய திருக்குமாரா இருக்கிறனால குமாரன் அப்படின்னு சேர்த்து குமார வரதாச்சாரியார் அப்படின்னு சொல்லுவோம். சம்பிரதாயத்துல அவருக்கு ஸ்ரீ நயினாராச்சாரியார் அப்படின்னு அவருக்கு திருநாமம். அவர் வந்து ஒரு சமயம் தஞ்சை மாமணி கோயில் பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருந்த போது அங்க தேசிக பிரபந்தங்களை எல்லாம் தொகுத்து வச்சு அவர் பாராயணத்துக்கு ஏற்பாடு பண்ணார் அந்த திவ்ய தேசத்துல. அதாவது 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு அனத்தியன காலம் வரும்போது அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. கோயில்ல நித்தியமே பாராயணங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவாருக்கு அனத்தியன காலங்கள்ல என்ன பண்ண முடியும், அதை சேவிக்க கூடாதுன்னு இருக்கு. திருக்கார்த்திகையிலிருந்து ஆரம்பிச்சு 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு அனத்தியன காலம் அப்படின்னு சம்பிரதாயத்துல சொல்றது. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் ஏழி இருக்கும்போது, ரங்கநாதருக்கு அத்தியன உற்சவத்துல அந்த காலத்துல நடத்தி வைக்கும்போது நம்மாழ்வாரை ஏழை பண்ணி வச்சு அத்தியனோத்சவம் நடத்துவாளாம். அத்தியனோத்சவத்துல திருவாய்மொழி 10 பாராயணம் நடக்கும், இல்ல 10 அரையர் சேவையோட பாட்டாக நடக்கும். அதுல ஆழ்வார் திருநகிரிலேருந்து சுவாமி நம்மாழ்வாரை ஏழை பண்ணி வச்சு இந்த அத்தியனோத்சவத்தை முன்காலத்துல பெரியவர்கள் கலியன் எல்லாம் நடத்தினாராம். ஆழ்வார் திருநிலையில ஆழ்வார் ஏழை பண்ணி வச்சு அங்க உற்சவம் நடத்தி மறுபடியும் ஆழ்வார் திருநிலையில ஆழ்வார் திருப்பி கொண்டு போய் ஏழை பண்ணி வைக்கிறது அப்படின்னு ரொம்ப விசேஷமான வைபவத்தோட நடந்தது. இதுக்காக ஆழ்வார் திருநிலைக்காக இங்கிருந்து அனுப்புறதுக்காகவே அதுக்கே ஸ்ரீரங்கத்துல ஒரு உற்சவம் உண்டு, இவாள் அனுப்புறதுக்காக அப்படின்னு ஒரு உற்சவமே உண்டு. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய அத்தியாபக சுவாமிகள் எல்லாருமே ஆழ்வார நான் போய் ஏழை பண்ணிட்டு வருவேன், ஆழ்வார் ஏழை பண்றதுக்கு நானும் போவேன் அப்படின்னு ஆசையோடு கூட எல்லாரும் கிளம்பி ஆழ்வார் திருநெறிக்கு போகணும்னு ஆசைப்பட்ட போது அப்ப ஸ்ரீரங்கத்துல மனுஷர்கள் ரொம்ப துர்லபால் ஆயிட்டா, ரொம்ப குறவாயிட்டா. அப்ப யார் இங்க சேவாகாலம் பண்ணுவா அப்படின்னா, இவா சேவாகாலம் பண்ணாட்டா பரவாயில்ல, ஆழ்வார் கூட்டினு வந்தா போதும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சது. அந்த ரீதியில ஆழ்வார்களை எல்லாருமே கூட்டினு வரதுக்கு ஆசையோட எல்லாரும் வந்தா கொஞ்ச நாள் சேவாகாலம் நின்று போனா கூட பரவாயில்லன்னு அதை பத்தி கவலைப்படல. அந்த ரீதியில தான் முதல்ல இந்த அனுத்தியனம்ங்கிறது வந்திருக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவர்கள்லாம் சொல்ற வழக்கம். அந்த மாதிரி ஆழ்வார் திருப்பி ஏழை பண்ற வரைக்கும் இந்த அனுத்தியனம்ங்கிறது இருக்கான். இதுக்கு கணக்கு சொல்லும் போது திருக்கார்த்திகை அப்படி இல்லட்டா கலியந்திர நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு
அதுக்கப்புறம் தை மாசம் ஹஸ்த நட்சத்திரம் கூரத்தாழ்வான் திருநட்சத்திரம் வரை அப்படின்னு சொல்லுவா. இதுக்கு நடுவில் ஆழ்வார் வந்தால் 20 நாள் உற்சவம் நடக்கும். இங்கே பகல் 10 10 நாளும் ராப்பத்து 10 நாளும் அதில் 4000 விசேஷமாக சேவா காலங்கள்லாம் நடக்கும். இது தவிர மார்கழி மாதம் திருப்பாயை 30 நாளும் நித்தபடி சொல்கிற வழக்கம், திருப்பள்ளி வச்சியும் சொல்கிற வழக்கம். இது தவிர வேறு எதுவும் அந்த சமயத்தில் சொல்கிறதில்லை, அது அனத்தேயம். ஸ்ரீரங்கத்தில் நடந்த இந்த விசேஷமான ஒரு வைபவத்துக்கு மரியாதை கொடுத்து எல்லா திவ்ய தேசங்கள்லையுமே இந்த மாதிரி அனத்தியானத்தை பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. அப்போ அனத்தியானத்துல இப்போ அனத்தியானம் அப்படிங்கிற விட பெரிய லாபம்னு இல்லாட்டா கூட சம்பிரதாயத்துல இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா நடந்திருக்கு அப்படிங்கிறபடினால இப்பொழுதும் அதை நம்ம வந்து அந்த அனத்தியான காலத்தை பரிபாலனம் பண்ணிருந்துருக்கோம். அனத்தியான காலத்துல இந்த திவ்ய பிரபந்த பாராயணங்கள்லாம் கிடையாது, ஆத்துலயும் பாராயணங்கள்லாம் பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துருக்கு. அப்போ அந்த சமயத்துல கோயில்ல என்ன பாராயணம் பண்ணலாம், ஆத்துல என்ன பாராயணம் பண்ணலாம், ஏதாவது பாராயணம் பண்ண முடியல, வெறுமை இருக்க முடியலையே அப்படின்னு வந்ததுன்னா, அப்போ குமார வரதாச்சாரியர் அருளி செய்தானா, இந்த மாதிரி நம்ம குறையை தீர்க்கறதுக்கு தானே தேசிகன் அவதாரமே, தேசிகன் அவதாரமே யாருக்குமே எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேசிகன் அவதாரம். அப்படி இருந்துச்சு தேசியன் கையில் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது, ஏன்னா படுறதுக்கு நிறைய வச்சிருக்கார் அவர். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம், தேசிய பிரபந்தம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அங்க பெருமாளுடைய ஒரு நியமனத்தையும் வாங்கிட்டு தேசிய பிரபந்தத்தை அங்க சேவா காலத்துக்கு ஆரம்பிச்சாலாம். அன்னிலிருந்து ஆரம்பிச்சு அனத்தியான காலத்துல தேசிய பிரபந்த சேவா காலம் அப்படிங்கிறது தஞ்சை மாமணி கோயில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எல்லா கோயில்கள்லயுமே அனத்தியான காலத்துல தேசிய பிரபந்தத்தை சேவா காலத்துல வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் ஒண்ணு அது ஏற்பட்டது. சேவா காலம் அப்படின்னா பாராயணம், பெருமாள் சந்தியில பாராயணம். அது மாதிரி கிரகங்கள்ல பாராயணம்லாம் பண்ண வேண்டி வந்தா கூட இந்த சமயத்துல அப்போ வந்து தேசிய பிரபந்தத்தை வந்து சேவா காலத்துல வச்சு பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஏற்பாடும் இதுல ஏற்பட்டு அழகா நடந்தது. ஆழ்வார்களுடைய பாசகங்களுக்கு சமமாக தேசிய பிரபந்தமும் பகவத் சங்கல்பத்தினாலே வந்திருக்கிறபடினாலையும் ஜீவர்களுடைய உஜ்ஜீவனத்துக்காக வந்திருக்கிறபடினாலையும் ஒரு அவதார புருஷர் அருளி செய்தபடினாலையும் அதுக்கு சமமாக இதையும் வச்சுருக்க. ஆனால் 4000 திவ்ய பிரபந்தம் மாத்திரம் இல்ல, சுவாமி முக்கூர் அழகிசிங்கராக அருளி செய்வார், 4000 திவ்ய பிரபந்தம் மாத்திரம் இல்ல, இதுவும் படிச்சாதான் உனக்கு பூர்த்தி ஆகும், பரீட்சை கொடுக்க வரவாள்கிட்ட தேசிய பிரபந்தத்துலாம் ஒரு கேள்வியே கேட்பார் அவர், என்ன தேசிய பிரபந்தம் எனக்கு ஆகல அப்படின்னா, அப்போ 100 ரூபா சம்பவம் அந்த காலத்துல தேசிய பிரபந்தம் ஆகலன்னு யாரும் சொன்னா 100 ரூபாய்க்கு 1 ரூபா குறைச்சு 99 ரூபா அவங்க கையில கொடுப்பேன், ஏன்னா உனக்கு இன்னும் பூர்த்தி ஆகல அப்படிங்கிறதாக 99 ரூபா கொடுக்குற. 100 ரூபாய்க்கும் 99 ரூபாய்க்கும் பெரிய வித்தியாசமா அப்படின்னு கேட்க வேண்டாம், ஆனா பெரிய சபையில அவனுக்கு 1 ரூபா குறைச்சு கொடுக்கறது அவனுக்கு பெரிய அவமானம். அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுவார், அவமானப்படுத்தணும் அப்படின்னா, அவமானப்படுத்தணுங்கிறது அவன் திருந்தனும் அப்படிங்கிறதுக்காக. தேசிய பிரபந்தம் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது, 4000 தேசிய பிரபந்தம் தெரிஞ்சா கூட தேசிய பிரபந்தமும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தானே தேசியன் அவதாரம் பண்ணிருக்கா, இந்த சேவா காலம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தானே, அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. உதாரணமா ஆகார நியமத்துல, ஆகார நியமங்கள் பிரபந்தத்துல நம்மளுடைய ஆகாரத்தை பத்தியான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கு. கீதார்த்த சங்கிரகத்துல பகவத்கீதையினுடைய சங்கிரகம் இருக்கு. 12 நாமத்துல கேசவாதி வியூக அவதாரங்கள், கேசவ நாராயண மாதவ கோவிந்தா அவர்களுடைய திருவேணிகள் எப்படி, திருமண்கள் எப்படி, அதெல்லாம் பத்தி நிறைய இருக்கு. திருமந்திர சுருக்குள்ள திருமந்திரத்தினுடைய அர்த்தம் இருக்கு, துவய சுருக்குல துவய மந்திரத்தினுடைய அர்த்தம் இருக்கு, சர்மஸ்லோக சுருக்குல சர்மஸ்லோக மந்திரத்தினுடைய அர்த்தம் இருக்கு. இப்படி பார்த்தா பல விஷயங்கள் கொட்டி கேட்கறது, இன்னும் தத்துவங்களை பத்தி என்னன்னோ அதெல்லாம் இருக்கு. அதிகார சங்கிரகத்துல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் மொத்தமுமே எல்லாமே இருந்துட்டு இருக்கு. ஸ்தோத்திரமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னார்னா, மும்மணி கோவை அப்படிங்கிறதும் நவமணி மாலை அப்படிங்கிறதும் சுவாமி தேவநாயகன் விஷயமாக ரொம்ப ஆச்சரியமா அருளி செய்த அனுபவம் கொட்டி கிடக்கிறது அதுல எல்லாம். இப்படி பல எம்பெருமான்கள் விஷயமாக பல பாசுரங்களாகவும் அதையெல்லாம் நமக்கும் எடுத்து சொல்றதாகவும் ஆச்சரியமா இருக்கிறபடினால இது தெரியாம இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவார்கள்லாம் வந்து இதையும் சேவா காலத்தில் வச்சிருக்கா, பரீட்சைகள்லாமும் இதையாவும் சேர்த்து வச்சிருக்கா. குமார வரதாச்சாரியாரானவர் ஆச்சரியமா இந்த ஒரு ஏற்பாட்டை பண்ணார். அவர் ஒரு தேசியனுக்கு எந்த பிரபாவமோ அதே மாதிரி பிரபாவம் அவருக்கும் உண்டு. குமார வரதாச்சாரியாருக்கு தீபத்திலிருந்து வந்த தீபம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவர். அவரும் பல தீபத்திலிருந்து வந்த தீபம் என்னன்னா அதுவும் இருட்டதான் போகும், அது வேற என்ன, முதல் தீபம் இருட்ட போக்கின மாதிரி தீபத்திலிருந்து வந்த தீபமும் இருட்டதான போகும். அது மாதிரி இவரும் தீபத்திலிருந்து தீபமானபடினால இவரும் அஞ்ஞானத்தை போக்கும்படியாக இவரும் பல பிரபந்தங்கள் அருளி செய்திருக்கார், பல கிரந்தங்கள் அருளி செய்திருக்கார். குறிப்பாக சுவாமி தேசிகனுடைய அதிகரண சாராவளி அப்படிங்கிற கிரந்தத்துக்கு அழகான ஒரு வியாக்கியானம் ஒன்று சமூகத்தில் அருளி செய்திருக்கார். ரொம்ப தேசியன் கிட்ட ரொம்ப அச்சஞ்சலமான ஒரு பக்தி இவருக்கு இருந்தபடினால தேசியனுடைய பல கிரந்தங்களை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கார். அதாவது தமிழ்ல இருக்கிற கிரந்தங்களை சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காரு, சமஸ்கிருதத்தில் இருக்கிற கிரந்தங்கள் தமிழ்ல எழுதணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டிருக்க.
இப்படி எல்லாம் சில கிரந்தங்களை எல்லாம் தமிழ்ல இருக்கிறத சம்ஸ்கிருதத்துல எழுதியிருக்கார். அது எதுக்காக கேட்டான்னா, தமிழ்ல இருந்த தமிழ்காரனுக்கு தான் புரியும், வடகத்திக்காரனுக்கு புரியாது இல்லையோ. அந்த காலத்துல ரொம்ப பிரசித்தமா இருந்த ரெண்டு பாஷை, அதாவது சாகித்யத்துல லிட்டரேச்சர்ல ரொம்ப பிரசித்தமா இருந்த ரெண்டு பாஷைங்கிறது தமிழ் சம்ஸ்கிருதம். இது ரெண்டு தான், வேற எதுவுமே கிடையாது முன்காலத்துல. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 700 வருஷம் முன்னாடி நம்ம பார்க்கும்போது, அப்போ இந்த தெலுங்கு கன்னடம் முதலானதெல்லாம் வராத ஒரு சமயம் அது. தட்சிண தேசத்துல தமிழ் பாஷை தான் இருந்தது, உத்தர தேசத்துல வந்து சம்ஸ்கிருதமும் சில பிராகிருத பாஷைகளும் இருந்தது. அது இந்த பிராகிருத பாஷைகளை வந்து புஸ்தகம் பண்றதுக்கு பெரிய அளவில் எடுத்துக்க மாட்டான், அது வந்து வேற ஏதோ பேச்சு வழக்குல ஒன்னு ரெண்டு இருக்குமே தவிர, கொச்ச பாஷைகள் அதெல்லாம் கொச்ச பாஷையில சாகித்யங்கள்லாம் பண்ண மாட்டான். அதனால அப்போ சாகித்யம் அப்படின்னா சம்ஸ்கிருதம் எல்லாம் பண்ணுவா. அதனால பாரத தேசத்துல சம்ஸ்கிருதம் அப்படின்னும் தமிழ் அப்படின்னும் ரெண்டுதான் இருந்தது. அதனால இந்த ரெண்டுல தான் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் பண்ணியிருக்கா. இதுல வந்து சுவாமி தேசிகன் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாள் மாத்திரம் போடாது, தமிழ் தெரிஞ்சவாளுக்கும் வேணுங்கிறதுக்காக இதை பண்ணார். அவர் திருக்குமாரர் என்ன பண்ணார்னா, சுவாமி தேசிகன் தமிழ்ல சொன்ன விஷயம் அவளுக்கு தெரியாத போட போறதே அப்படிங்கிறதுக்காக அதுல ஒன்னு ரெண்டு கிரந்தத்தை அவர் சம்ஸ்கிருதத்துல அருளி செய்தார். விரோத பரிகாரம் முதலானதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல இவர் அருளி செய்தார். இப்படி பல கிரந்தங்கள் இவர் அருளி செய்திருக்கார். சுவாமி தேசிகனுடைய பிரபாவம் நமக்கு தெரியற மாதிரி நம்மளுடைய குரு பரம்பரையிலேயும் முக்கியமா இருக்கார். ஸ்ரீமல்லக்மண யோகேந்திர சித்தாந்த விஜயத்வஜம் விஸ்வாமித்ர குலோத்பூதம் வரதாரியமகம் பஜே அப்படிங்கிறது இவருடைய தனியன். ஸ்ரீமல்லக்மண யோகேந்திர சித்தாந்த விஜயத்வஜம் அப்படின்னு ராமானுஜ சித்தாந்தத்துக்கு விஜயத்வஜம் இருக்காராம். இவரும் ஒரு சமயம் வாதத்துல போய் வாதத்துல அங்க எதிரிகளெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தார். அதனால லக்மண யோகேந்திர சித்தாந்த விஜயத்வஜர் அப்படின்னு இவருக்கும் விருதம் கிடைச்சது. விஜயத்வஜத்தை நாட்டிட்டு வந்த வெற்றி கொடி நாட்டிட்டு வந்தபடினால விஸ்வாமித்ர குலோத்பூதம் வரதாரியம் அகம்பஜே அப்படின்னு விஸ்வாமித்ர கோத்திரத்துல அவதாரம், சுவாமி தேசிகன் பெருமையா சொல்லக்கூடிய கோத்திரம் அது, அதுல அவதாரம் பண்ணார். அப்படிப்பட்ட வரதாரியரை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு இவருக்கு ஒரு தனியன் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. நம்ம குரு பரம்பரையிலையும் இவர் வர சுவாமி தேசிகனுடைய சிஷியர்கள்ல ரொம்ப பிரதானமானவர் அப்படிங்கிறவர் பிரம்மதந்த சுதந்திர ஜீயர். இவர் ஸ்ரீ பரகால மடத்தை ஸ்தாபனம் பண்ணுவார். ரொம்ப பிரதானமான சிஷியரா அவர் தான் எழுந்துள்ளி இருந்தார். அவர் மூலமாக தான் சீபாஷ்யம் முதலான பரம்பரை எல்லாம் நமக்கு வந்திருக்கு. நிறைய பேருக்கு சீபாஷ்யங்கிறது தேசியின் மூலமாகவும் பிரம்மதந்த சுதந்திரஜியின் மூலமாகவும் தான் வந்திருக்கு. பரியாய பாஷ்யகாராய பிரணதார்த்தி விதூன்வதே பிரம்மதந்த சுதந்திராய த்விதீய பிரம்மணே நமஹ அப்படிங்கிறது அவருடைய தனிய பிரம்மதந்த சுதந்திரஜியர் பத்தி. ஆனா அவர் என்ன பண்ணாராம், எல்லா கிரந்தங்களையும் தேசியன் கிட்டதான் அவர் அதிகரிச்சார், தேசியன் கிட்டதான் சேவிச்சார். இருந்தா கூட தேசியனுடைய திருக்குமாரருடைய சம்பந்தம் தனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். தேசியனுடைய திருக்குமாரர் தேசியனுடைய திருமேனி சம்பந்தம் அவருக்கு உண்டு. ஆச்சாரனுடைய திருமேனி சம்பந்தம் யாருக்கு இருக்கோ அவர் ரொம்ப விசேஷமானவர். அதனால ஆச்சாரனுடைய திருமேனி சம்பந்தம் அவருக்கு இருக்கு. ஆச்சாரியனை போல ஆச்சாரனுடைய புத்திரனை பாவிக்கணும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால தேசியன் கிட்ட எத்தனை பக்தியோ அத்தனை பக்தி இவருக்கு அவருடைய திருக்குமாரர் கிட்ட. அதனால திருக்குமாரர் குமார வரதாச்சாரியார் அவர்கிட்டையும் நம்ம ஏதாவது வாசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். தேசியன் கிட்டையும் கேட்டு அவருடைய அனுமதியும் வாங்கிட்டு அந்த திருக்குமாரர் கிட்ட குமாரவரதாச்சாரிய கிட்ட அவர் திருவாரூரி அர்த்தங்கள் பகவத் விஷயம் காலக்ஷேபம் பண்ணார். திருவாராயர் எப்படின்னு பகவத் விஷய காலக்ஷேபங்கள்லாம் பண்ணார். அதனால்தான் பகவத் விஷய காலக்ஷேப குரு பரம்பரையில பார்த்தோம்னா குமாரவரதாச்சாரியருடைய திருநாமம் அப்படிங்கிறது வரும். ஆக நம்முடைய குரு பரம்பரையில இருக்கக்கூடியவர் அவர், பல கிரந்தங்கள் அவருடைய செய்தவர், தேசியன் கிட்ட அத்தியந்தமான ஒரு பக்தியோட கூட இருக்கக்கூடியவர், தேசியனுடைய பாதுகையாக எழுந்துள்ளிருக்கக்கூடியவர் அப்படி எல்லாம் சொன்னா அந்த குமார வரதாச்சாரியார் தான் ஆச்சரியமா இந்த ஒரு ஏற்பாட்டை பண்ணினார் தஞ்சைமாமணி கோயில்ல. அது இன்னும் பல திவ்ய தேசங்கள்ல இன்னைக்கும் அந்த ஏற்பாடும்படி நடந்துட்டு இருக்கு. அவர் என்ன பண்ணார், கடைசியில சுவாமி தேசிகன் விஷயமாக பிள்ளையந்தாதி அப்படின்னு ஒரு பிரபந்தம் அருளி செய்தார். பிள்ளை அப்படின்னா தேசிகன் திருநாமம், தேசிகனுக்கு தூப்புள் பிள்ளை அப்படின்னு ஒரு திருநாமம், அதை வச்சுண்டு பிள்ளைன்னு வச்சுண்டு பிள்ளை அந்தாதி அப்படின்னு அவரை குறிச்சு அந்தாதியாக ஒரு 20 பாசுரங்கள் அருளி செய்தார். அது பிள்ளையந்தாதி அப்படிங்கிற பிரபந்தம். இது ராமானுஜ நூற்றந்தாதி போல. இது 4000 திவ்ய பிரபந்தத்துல ராமானுஜ நூற்றந்தாதி இன்னும் ஒண்ணு இருக்கு. நாம அந்த ராமானுஜ நூற்றந்தாதி 108 சேர்த்தாதான் 4000 ஆகும். அதனால இதுவும் அதுல சேர்ந்ததுதான். அது ராமானுஜர் பத்தி. இது திருவரங்கத்தமுதனார் அப்படிங்கிறவர் அருளி செய்தது. அது ஸ்ரீ ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான். இந்த கூரத்தாழ்வானுடைய சிஷ்யர் இந்த திருவரங்கத்தமுதனார் அப்படிங்கிறவர். இவரை திருத்தினார் கூரத்தாழ்வாங்கிறவர். ராமானுஜர் வந்து திருவரங்கத்தமுதனார திருத்தி பணி கொள்ளணும் அப்படின்னு பார்த்தார். ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகங்கள்லாம் அவர்கிட்ட இருந்தது, அமுதனார் கையில இருந்தது. ராமானுஜர் எத்தனையோ பண்ணி பார்த்தார், நடக்கல. சரி, ராமானுஜர் நிவர்த்தர் ஆயிட்டார். சரி, நம்மளால முடியல போல இருக்கு
அப்படின்னு விட்டுட்டார். அப்பதான் கூறத்தாழ்வான், அடியேன் வேணா பிரயத்தனம் பண்ணி பாக்கட்டுமா அப்படின்னார். ராமானுஜர் காற்றும் பிரபாவம் ரொம்ப அதிகமா. ராமானுஜராவது சொல்லிதான் திருந்தணும், கூறத்தாழ்வான பார்த்தாலே எல்லாரும் தெரிஞ்சிருவாளாம், அப்படிப்பட்ட பிரபாவம் அவருக்கு உண்டான். அதனால அப்படியே ராமானுஜர் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்ல ஆழ்வான் போய் அவரை திருத்தினார். திருத்தி தன் சிஷ்யர் ஆக்கின்றார். ஸ்ரீரங்கத்துல மொத்த நிர்வாகத்தையும் ராமானுஜர்கிட்ட அவர் திருப்பி ஒப்படைச்சு விட்டார் அப்படின்னு சரித்திரம். அந்த திருவரங்க சமுதனார் வந்து தன்னுடைய ஆச்சாரியன் ஆழ்வான் கூறத்தாழ்வான் அவரை பத்தி பாசுரம் பாடாமல் முக்கியமாக ராமானுஜர் பத்தி அவருக்கு திருவுள்ள முகக்கும், அதனால ராமானுஜருடைய சம்பந்தத்தில் தானே இத்தனையும் நடந்திருக்கு. அதனால பகவத் ராமானுஜர் விஷயமாக 108 பாசுரம் அருளி செய்தார். அதுதான் ராமானுஜன் உற்றந்தாதி அப்படின்ற ஆழ்வான் பத்தி அதுல சொல்ற. மொழியை கடக்கும் பெரும் புகழான் பஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியவின் பழியை கடத்தும் ராமானுசன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினி யாதும் வருத்தமன்னே. ஆச்சரியமான பாட்டு. அமுதனாருடைய வார்த்தையை பத்தி சொல்லும் போது அமுத வாக்கு அப்படின்னு சொல்லுவா. அமுத வாக்குனா அமுதனாருடைய வாக்கு, அமிர்தமான வாக்குன்னு ரெண்டு அர்த்தத்துல சொல்லுவா. ஆச்சரியமான ராமானுஜர் உற்றந்தாதியில ராமானுஜரை பத்தி 108 பாசுரங்கள். ராமானுஜருடைய புகழ சொன்னாலும் சொல்லலாம், கூறத்தாழ்வாருடைய பெருமையை சொல்லியே முடியாது அப்படின்னு சொல்ற. இருந்தா கூட நான் சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு ராமானுஜருடைய கீர்த்தியெல்லாம் அழகா சொல்ற. இதுல இந்த 108 பாசுரத்தையும் ராமானுஜர்கிட்டே விஞ்ஞாபனம் பண்ணார். அதாவது பகவத் ராமானுஜர் ஏழி இருக்கும் போதே அவருடைய சந்நிதியிலேயே இந்த 108 பாசுரங்களை கொண்டு போய் விஞ்ஞாபனம் பண்ண அவர் அதை அங்கீகரிச்சாராம். அங்கீகரிச்சு 4000 திவ்ய பிரபந்தத்தோடு கூட சேர்த்து வச்சார். சேர்த்து வச்சு எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னார். என்ன இது வேண்டாம்லாம் சொல்லலை, எல்லாருமே அவெல்லாம் அவதார புருஷாலான அப்படின்னால அவர் அதை அங்கீகாரம் பண்ணி 4000 திவ்ய பிரபந்தத்துல அதை சேர்த்து வச்சார். அதனால தான் இன்னைக்கும் 4000 திவ்ய பிரபந்தத்துல அதையும் சேர்த்து வச்சுதான் நம்ம பாராயணம் பண்ற வழக்கம். இயற்பால கடைசியில இருக்கு அது 4000 திவ்ய பிரபந்தத்துல 4000 இயற்பான் பெயர். அதுல கடைசியில இந்த ராமானுஜர் உற்றந்தாதி இருக்கு. பாராயணத்துல அதுவும் சேர்த்து பண்ற வழக்கம். சாத்துவரை பண்ணி முடிக்கும் போதும் இதுவும் சேர்த்துதான் முடிக்கிற வழக்கம். இப்படி நம்ம சம்பிரதாயம் இருக்கு. அந்த ராமானுஜன் ஊற்றந்தாதிக்கு எத்தனை பெருமை இருக்கோ அத்தனை பெருமை இந்த பிள்ளையந்தாதிக்கு இருக்கு. ஏன்னு கேட்டா ஆழ்வார்கள் எல்லாம் எப்படி 4000 அருளி செய்தாலோ அது மாதிரி சுவாமி தேசிகன் தேசிய பிரபந்தம் அருளி செய்தார். அங்க திருவரங்க தமுதனார் ஒரு அந்தாதி பாடினார். இங்க வந்து குமார வரதாச்சாரியார் ஒரு அந்தாதி பாடினார். இது பிள்ளையந்தாதி, அது ராமானுஜரை பற்றியது. இது தேசிகனை பற்றினது. அது ராமானுஜரே தன் திருச்செவியினாலே கேட்டார். இதையும் தேசிகனே தன் திருச்செவியினாலே கேட்டார். தேசிகன்கிட்டே இதை விஜ்ஞாபனம் பண்ணார். தேசிகனும் திருச்செவியினால இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். தேசிகனும் இதை அங்கீகாரம் பண்ணார். ராமானுஜர் மாதிரியே தேசிகனும் இதை தேசிய பிரபந்தத்தில் சேர்த்து விட்டார். அவர் ராமானுஜர் பிரபந்த ராமானுஜர் ஊற்றந்தாதி வந்து எப்படி 4000 திவ்ய பிரபந்தத்தில் சேர்த்து வச்சாரோ அந்த மாதிரி இவர் இந்த பிள்ளையந்தாதி தேசிய பிரபந்தத்தில் சேர்த்து வச்சார். அதனால தேசிய பிரபந்தத்தில் கடைசியாக இந்த பிள்ளையந்தாதி பாசுரம் இருக்கு. அதனால தேசிய பிரபந்தம் பாராயணம் பண்ணா பிள்ளையந்தாதியும் சேர்த்து தான் பாராயணம் பண்ற வழக்கம். முடிக்கும் போதும் பிள்ளையந்தாதியும் சேர்த்துதான் சாத்துமுறை சொல்லி முடிக்கிற வழக்கம். 108 எத்தனை பெருமையோ அத்தனை பெருமை இந்த பிள்ளையந்தாதிக்கும் இதுக்கும் இருக்கு அப்படிங்கிறது தெரியறது. அவர் ஒரு 100 பாடினார், இவரே 20 பாடி இருக்கார் அப்படின்னா 100-20 பெரிய விஷயம் இல்லை. 100 பாடி ராமானுஜர் இது முடிஞ்சுட்டானா 1000 கூட தான் பாடலாம், 1000 பாடலாம், 10000 பாடலாம். அவ பெருமையை பத்தி எவ்வளவு வேணா பாடலாம். இருந்தா கூட ஏதோ ஒரு ரீதியில அவர் 100 பாடினார். அது மாதிரி சுவாமி தேசிகன் பெருமையும் 1000 முடியாது. நாமளே சகஸ்ரநாமத்துல பார்த்துட்டு இருக்கோம், தேசிக சகஸ்ரநாமத்துல பார்த்தா 1000 போற மாட்டேங்கிறது. அவர் எப்படியோ ரொம்ப சுருக்கி சொல்லிட்டு இருக்கார், அப்படிதானே போயிட்டு இருக்கு. ஆக 1000 போற இதெல்லாம் லட்சக்கணக்கில் போகும். இதெல்லாம் திருநாமங்கள்லாம் சொன்னா, பாசுரங்கள்லாம் சொன்னா. இருந்தா கூட நமக்காக நமக்கு சுருக்கி தரணும், அப்பதான் நாமெல்லாம் அது உபாதேயமா நம்மளாம் எடுத்துக்கொள்ளும்படியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சுருக்கி அருளி செய்தார்கள் அப்படிங்கிறது தான் இதுல விஷயம். அப்படி பிள்ளையந்தாதியை வந்து இவர் அருளை செய்து சுவாமி தேசியின் சன்னதியில விஞ்ஞாபனம் பண்ண அவர் அங்கீகாரம் பண்ணி இதோட சேர்த்து வச்சுட்டார். தேசிய பிரபந்தத்தோட அதை சேர்த்து வச்சிருக்கார். ஆக பிள்ளையந்தாதி அவசியம் நாம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது மூலமாக சுவாமி தேசியின் அனுகிரகத்தை வித்திருந்தால் நமக்கு தேசிய பிரபந்தமும் புரியும், இன்னும் என்னென்ன 4000 பிரபந்தமும் புரியும், என்னென்ன ஆச்சாரியாளுடைய அனுகிரகங்கள்லாம் என்னென்ன வருமோ எல்லாமே தேசியின் அனுகிரகத்தினால நமக்கு எல்லாம் வந்து சேரும். அதையெல்லாம் பத்தி இவரே சொல்ல போறார். இங்கே சுவாமியினுடைய திருக்குமாரர் குமார வரதாச்சாரியர் அவரே இப்ப சொல்ல போறார். ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரத்துல இவருடைய குமார வரதாச்சாரியருடைய அவதாரம் அப்படிங்கிறது ஸ்ரீகிருஷ்ணனுடைய அம்சம் மாதிரி அப்படின்னு சொல்ற வழக்கம். அவரை பிள்ளையந்தாதி அருளி செய்யும் போது அந்த பிள்ளையந்தாதிக்கு ஒரு தனியன், அது வந்து குமார வரதாச்சாரியரை பத்திய தனியன். யார் அருளி செய்தாரோ அவளை பத்தி தான் தனியன் தானே இருக்கும். சீரார் தூப்புள் பிள்ளையந்தாதி என்று செழுந்தமிழால்
நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ்மொழிந்தான். ஏறார் மறை பொருளெல்லாம் எடுத்து இவ்வுலகுய்யவே சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கே. சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கே அப்படின்னு, வரதாரியன்னா இந்த குமார வரதாச்சாரியார் அவருடைய திருவடிகள் தான் நமக்கே துணை. அழகான ஒரு பாசுரத்தை நமக்கு அருளி செய்திருக்காங்க. அப்படின்னால அவர் திருவடிகள் தான் நமக்கு என்னைக்குமே உபாயம் அப்படின்னு அர்த்தம். சீராகிய வரதாரியன் அப்படிங்கிறார். சீர்னா கல்யாண குணம்னு அர்த்தம். பொதுவா கல்யாண குணங்கள் புரிந்து இருக்கக்கூடியவர், கல்யாண குணங்களோடு கூடி இருக்கிறவர் அப்படின்னு தான் சொல்ற வழக்கம். சுவாமி தேசிகனே சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் அப்படின்னு தானே சொல்றார். சீர் ஆர், சீர்னா கல்யாண குணங்கள், ஆறுனா சேர்ந்து இருக்கக்கூடிய, கல்யாண குணங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய தூப்புல் தேசிகன் அப்படின்னு தான் சொல்றார். அது மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் சொல்ற வழக்கம். ஆனா குமார வரதாச்சாரியர் பத்தி சொல்லும்போது அழகா சொல்றார், சீராகிய வரதாரியன். இவர்தான் கல்யாண குணங்களே இவர்தான் அப்படின்னு விட்டார். கல்யாண குணங்களே ஒரு ரூபம் எடுத்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காராம். ஏன்னா ஆச்சாரிய தேசிகனோட ஒரு அண்மையம் இருந்தபடினால பிதுகு சதகுணம் புத்திரா அப்படின்னு ஒன்று சொல்லுவா. அப்பாவை போல 100 மடங்கு பிள்ளை இருக்கார் அப்படிங்கிற மாதிரி கல்யாண குணங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிரகாசிக்கும்படியாக வினயம் முதலானதும் பக்தி முதலானதும் ஞானம் முதலானதும் ஒன்னுலையும் தேசிகனை காட்டிலும் இவருக்கு எந்த குறவும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அவரை காட்டிலும் நன்கு பிரகாசிக்கக்கூடியதா இவர் இருந்தபடினால இவர் அவர் சீராரும் தூப்புள் திருவேங்கடமுடையான், கல்யாண குணங்கள் உடைய தூப்புள் திருவேங்கடமுடையான். இவர் யாருனா கல்யாண குணங்களே ரூபமா எடுத்து வந்தவர்னு அர்த்தம். இப்படி ஆனா ஸ்ரீராமனை பத்தி சொல்லச்ச ராமன் தர்மாத்மா அப்படிலாம் சொன்னா போராது அப்படிங்கிறதுக்காக ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு விட்டார். தர்மமே ரூபம் எடுத்து தர்மம் செய்யறோம்னா எல்லாரும் தான் தர்மம் செய்யறா. இவர் அப்படி இல்ல, தர்மம்னா என்னன்னா இவர் தான் தர்மமே அப்படின்னு ராமாயணத்துல சொல்றார். அந்த மாதிரி கல்யாண குணங்களே இவர் தான் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கிறவரா நமது குமார வரதாச்சாரியார். அவர் சீரார் தூப்புள் பிள்ளை என்றாது என்று செழிந்து விழார். சீரார் தூப்புள் பிள்ளை அப்படின்னு இருக்கக்கூடிய சுவாமி வேதாந்த தேசிகன், இவருக்கு தூப்புள் பிள்ளை அப்படிங்கிற திருநாமம் குறிப்பாக தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் ரொம்ப பிரசித்தம் இந்த திருநாமம். சுவாமி மனோகால மாமிகள்லாம் சொல்லும்போது தூப்புள் பிள்ளை அருளி செய்தார் அப்படின்னு தான் சொல்ற வழக்கம். அப்படி சீரார் தூப்புள் பிள்ளை என்றாதி, அந்த பிள்ளையை பற்றி ஒரு அந்தாதி, அது செழுந்தமிழால் நல்ல தமிழ்னாலே நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ் முடிந்தார். சுவாமி தேசியன் இருக்கும்போது அவர்கிட்டயே நேர போய் சொன்னார். அழகான தமிழ்ல சொன்னாராம், அவர் திருவடிகளில் போய் சமர்ப்பிச்சார். நேராக அப்படின்னா சத்தியமாக அப்படின்னு ஒரு அர்த்தம். இதுல ஒன்னும் அத்தியுக்தி இல்லாமல் வெறும் அதிகப்படியான ஸ்தோத்திரங்கள்லாம் இல்லாமல் தேசியனுடைய குணங்களை உள்ளது உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு பிரபந்தம் இது. ஏன்னா ஸ்தோத்திரம் அப்படின்னாலே அதிகப்படியா சொல்றது அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னா பொதுவா சொல்லுவா, பூதார்த்தே காஸ்துதிகி அப்படின்வா. ஒரு பழமொழி இருக்கு சம்ஸ்கிருதத்துல, பூதார்த்தே காஸ்துதிகி அப்படின்னா உள்ளத சொன்னா அதுல போய் என்ன ஸ்தோத்திரம் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தன் அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட இருக்கிறத சொன்னா வச்சுக்கோங்க, இருக்கிற சொல்றது போய் என்ன ஸ்தோத்திரம் இருக்கு, இல்லாதனால சேர்த்து சொன்னாதான் அதுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அர்த்தமாகும். இருக்கிறத போய் சொல்றதுல அவன் சத்தியத்தை சொன்னான் தானே அர்த்தமாகும் அப்படின்னு தானே ஒரு வேடிக்கையான ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி ஸ்தோத்திரம்னா ஏதோ இல்லாத சொல்றார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ் முடிந்தான், நேர்மையாக அவர் சத்தியமாக வேதாந்த தேசிகனுடைய தாளினை கீழ் இவர் சொன்னார். ஏறார் மறைப்பொருளெல்லாம் எடுத்து இவ்வுலகுய்யவே. ஏன் இதை சொன்னார், எதுக்காக சொன்னார் அப்படின்னா இவ்வுலகுய்யவே, லோகத்துல நமக்கு க்ஷேமத்துக்காக தேசிகனுடைய பெருமையை சொல்லும்படியான ஒரு பிரபந்தம் இருந்தால் அந்த பிரபந்தத்தை பார்த்தாவது தேசிகனுடைய அனுகிரகத்தை வாங்கின்றாவது ஒருத்தன் நல்ல கதிக்கு போகட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரபந்தம் லோகத்துல பரவணுங்கிறதுக்காக, லோகக்ஷேமத்துக்காக தேசிய பிரபந்தத்தை சொல்லும்படி பண்ணலாம், தேசியனுடைய பிரபாவத்தை சொல்லும்படி பண்ணணுங்கிறதுக்காக பண்ணார். இது இது மாத்திரம் இல்ல, பிள்ளையந்தாதி மாத்திரம் இல்ல, ஸ்ரீ வேதாந்த தேசிக மங்களம் அப்படிங்கறதும் இவர் தான் பண்ணார். வேதாந்த தேசிக பிரபத்தி அப்படிங்கறதும் இவர் தான் பண்ணார். வேதாந்த தேசிக தினச்சரியா அப்படிங்கறதும் இவர் தான் பண்ணார். பிரபத்தி மங்களம் தினச்சரியா இதெல்லாம் வந்து சம்ஸ்கிருதத்துல இருக்கிறது. சுவாமி தேசிகன் விஷயமாக சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் பாசுரங்கள் அப்படின்னா நிறைய இருக்கு. இது மாத்திரம் இல்ல, எக்கச்சக்கம் இருக்கு. இன்னும் நிறைய பேர் நிறைய பண்ணியிருக்கா. இருந்தா கூட முக்கியமாக அவருடைய திருக்குமாரரே அவர் இருக்கும்போதே பண்ணது, அவர் நேர பார்த்து பார்த்து அனுபவிச்சு பண்ணதுங்கிறபடினால அது விஷயம். இன்னும் நிறைய இருக்கு. வேதாந்த தேசிக வைபவ பிரகாசிக்கான்னு ஒன்னு இருக்கு, அது தொட்டையாச்சாரியர் பண்ணார். வேதாந்த தேசிக சகஸ்ராமம் இருக்கு, அது திருக்குடந்தை தேசிகன் பண்ணார். இன்னும் கூட தமிழ்ல கூட சில அந்தாதி பாசுரங்கள், 108 அந்தாதி ஒன்று இருக்கு. ராமாந்தி ஒன்று அந்தாதி மாதிரி தேசிகனுக்காக ஒரு 105 ஒன்று இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பண்ணியிருக்கா. வேதாந்த தேசிகர் ஓடம் அப்படின்னு இருக்கு, பாட்டு பாடும்படியா. இன்னும் தேசிகனை பத்தி கீர்த்தனைகள்லாம் நிறைய இருக்கு. அந்த கீர்த்தனைகள்லாம் நிறைய கல்யாணங்கள்லாம் நிறைய ஸ்திரீகள்லாம் நம்ம மகங்கள்ல ஸ்திரீகள்லாம்
தேசியனை பத்தி கீர்த்தனங்கள்லாம் கல்யாணங்கள்ல ஊஞ்சல் எல்லாம் பாடுவா, அதெல்லாம் மங்களங்கள்லாம் பாடுவா, அதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்படி பல கீர்த்தனை எல்லாத்துலயும் ரொம்ப பிரசித்தமாக எழுந்துள்ளிருந்த ஆச்சாரியர். அதனால இவர் குமாரவரதாச்சாரியர் என்ன பண்ணாருன்னா, நாம பெருமாளை பத்தி பாடுறது இருக்கட்டும், முதல்ல தேசியன் பிரபாவம் பரவணும், அப்பதான் தேசியனை எல்லாரும் ஆசிரிப்பா, அது லோகத்துக்கு க்ஷேமம். உலகம் க்ஷேமம்னு தேசியனை ஆசிரிச்சு வரணும். சாகி லோக ஹீதைஷினி அப்படின்னு சொல்ற வழியோ முன்னாடி, ராமானுஜாரி திவ்யாஜ்யா வர்த்ததாம் அபிவர்த்ததாம், ராமானுஜருடைய திவ்யாஜ்யா நன்னா இருக்கணும், அவர் கட்டளை நன்னா மேலும் மேலும் வளரணும் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, சாகி லோக ஹீதைஷினி, லோகத்துக்கு நல்லது தான் பண்ணும், ராமானுஜருடைய ஆஜ்யங்கிறது உலக க்ஷேமத்துக்காக வந்திருக்கு, அதனால அது வளரணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தேசியனுடைய பிரபாவங்கிறது மேல மேல வளரணும், அப்பதான் இந்த லோகத்துக்கு உஜ்ஜீவனம் கிடைக்கும். ஏன்னா சரணாகதினா என்ன அப்படிங்கிறது புரியணும், ஆழ்வார் திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறது புரியணும். அதனால இதுக்கெல்லாம் தேசிகனுடைய கிரந்தங்கள் தான் வழி வேணும், தேசியனுடைய அனுகிரகம் தான் வேணும். அதனால அது லோகத்துல புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் சம்ஸ்கிருத்துல பிரபத்தியும் தினச்சரியாவும் அதெல்லாம் எத்தனை அழகா பண்ணிருக்க, மங்களம் ஒண்ணு பண்ணார், தினச்சரியா பண்ணார், தேசிகன் தினசரி அனுஷ்டானம் என்ன பண்ணார், காரத்தால தேசியன் எழுந்துக்கிறது சாயங்காலம் வரைக்கும் நித்திரைக்கு ஏழற வரைக்கும் தேசிகனுடைய அனுஷ்டானங்களா எல்லாம் இருந்தது, காவேரிக்கு எப்படி போவார், சந்தியாவதன் என்ன பண்ணுவார், பெருமாள் எப்படி சேர்ப்பார், காலக்ஷேமம் எப்படி சாதிப்பார், இதெல்லாம் வச்சு சம்ஸ்கிருத்தில் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணார் வேதாந்த தேசிய தினச்சரியா. அது பார்த்தா நமக்கு ஆனந்தமா இருக்கு, தேசியன் நேரம் பாக்குற மாதிரி ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரம் அது, ஸ்ரீரங்கத்துல தேசியன் எழுதியிருந்த போது பண்ண ஸ்தோத்திரம் இது. அப்ப தேசியனை நேரம் பாக்குற மாதிரியும், அது மாத்திரம் இல்ல நாமளும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஆசை, நமக்கும் இந்த ஒரு ஆசையை உண்டாக்குறதுக்காகவும் இது பண்ணது. அதாவது வேதாந்த தேசிய பிரபத்திலையும் அவருடைய பிரபாவங்கள்லாம் நிறைய சொல்லி, ஸ்ரீரங்கத்துல தேசியன் இருக்கும்போது அவருடைய பிரபாவங்கள்லாம் சொல்லி பண்ணது. வேதாந்த தேசிக சப்தத்தி ரத்ன மாளிகா அப்படின்னு ஒன்று இருக்கு, அது 70 ஸ்லோகம், அது இவர் பண்ணதில்லை, பிருத்திவாதி பயங்கரம் அண்ணன் பண்ணது. பிருத்திவாதி பயங்கரம் அண்ணங்கிறவர் இவருடைய சிஷ்யர், குமாரவரதாச்சாரியருடைய சிஷ்யர். அது ஒரு ஆச்சரியமான ஸ்தோத்திரம் அது, சப்தத்தி ரத்ன மாளிகா அப்படின்னு பெயர். குமாரவரதாச்சாரியருடைய சிஷ்யராக இருந்தவர் அவர், தேசியனுடைய சிஷ்யனாகவும் இருந்தவர், குமாரவரதாச்சாரியருடைய சிஷ்யனாகவும் இருந்தவர். அவர் வந்து பண்ணார் அந்த சப்தத்தி ரத்ன மாளிகால இருந்த ஸ்லோகங்கள்லாம் நாம சொல்லிட்டு இருக்கோம். பாத்ரபத மாசகத விஷ்ணு விமலர்க்ஷே அப்படிங்கிற ஸ்லோகம், அனந்த சூரி சூனவே அப்படிங்கிற ஸ்லோகம், குரௌவாதி ஹம்சாம் புதாச்சாரிய சிஷ்யங்கிற ஸ்லோகம், கவிதார்க்கிக அப்படின்னு ஆரம்பிச்சு வரக்கூடிய ஸ்லோகம், இந்த ஸ்லோகங்கள்லாம் கோயில்கள்லயும் இன்னைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் அந்த பிருத்திவாதி பயங்கரம் அண்ணன் அருளி செய்த ஸ்லோகங்கள் இதெல்லாமே. ஆக இந்த மாதிரி எதுக்காக சொல்ல வரேன், பல கிரந்தங்கள் தேசிகனை பத்தி நிறைய இருந்திருக்கு, இன்னைக்கும் இருந்துருக்கு, இன்னைக்கும் நிறைய பேர் மேல மேல பண்ணிட்டே இருக்கா தேசிகனை பத்தி. இப்ப வந்து குமாரவரதாச்சாரியார் பண்ணது ரொம்ப விசேஷம், சாக்ஷா திருக்குமாரா இருக்க அப்படின்னாலையும் நேர பார்த்து பண்ண அப்படின்னாலையும் அது ரொம்ப விசேஷமாக இருக்கு. அவர் வந்து இவ் உலகுயவே, இந்த லோகம் தேசியனுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணார். ஏறார் மறை பொருள் எல்லாம் எடுத்து இவ் உலகுயவே, அது சொல்லும் போது வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் எடுத்து சொல்றாராம். தேசியனுடைய திருவடியை நாம் சேவிக்கணும் அப்படிங்கிறது வேதத்தினுடைய அர்த்தத்தை எடுத்து சொல்றார். ஏன்னா வேதத்துல பரம புருஷார்த்தம் என்ன சொல்லியிருக்கு, மோட்சத்துக்கு போகணும் சொல்லியிருக்கோம் இல்லையோ, அதுக்கு வழிதானே இவர் சொல்றார். வேதத்துல பரமபுருஷன் சீமன் நாராயணன் அப்படின்னும், அவனை சரணாகதி பண்றதே உபாயம் அப்படின்னும், அவன் திருவடிகள்ல கைங்கரியம் பண்றதே புருஷார்த்தம் அப்படின்னும், மோனியும் தத்வஹித புருஷார்த்தங்களை வேதம் எடுத்து சொல்றது, அதே தான் சுவாமி தேசிகன் சொல்றார். அந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையோ, அதனால அதை எடுத்து கேட்போம். அதை கையில எடுத்து சரணாகதியை பத்தியும் ஆச்சாரிய சம்பந்தத்தை பத்தியும் சீமன் நாராயணனே பரதத்துவம் அப்படிங்கறத பத்தியும் இதெல்லாம் பத்தியும் சொல்றதா தான் இந்த 20 பாட்டே இருக்கு. தேசிகன் தான் எல்லாத்தையும் தெரிவிச்சார் அப்படின்னு அதையும் கூட சேர்த்து சேர்த்து சொல்வார் அவ்வளவுதான். அதனால தேசிகன் மூலமாக இந்த விஷயங்கள்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். வேதத்தினுடைய பரம தாற்பயம் என்னவோ அதை அப்படியே எடுத்து சொல்லும்படியாக இருக்கான். ஏறார் மறை பொருள் எல்லாம் எடுத்து இவ்வுலகுய்யவே, சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கே, அப்படி இருக்கக்கூடிய வரதாரியன் குமார வரதாச்சாரியர் அவருடைய திருவடிகளே நமக்கு துணை அப்படின்னு தனியன் பாட்டில் அருளி செய்தார். அடுத்து இப்ப பிள்ளையந்தாதி ஆரம்பம், 20 பாசுரங்கள். அந்தாதி அப்படின்னா எது முடிவோ அதுல ஆரம்பிக்கும், முன் பாசுரத்துல கடைசியா என்ன பதம் சொல்லி முடிக்கிறாரோ அதே பதத்துல அடுத்தது ஆரம்பம். திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி, முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி, இப்படி 4000 திவ்ய பிரபந்தத்துல அந்த ஆதி, அந்தமே ஆதியா இருக்கும், எதில் அந்தம் இதுவாகும் அது அடுத்ததுல ஆதியா இருக்கும் அப்படின்னு வருது. ராமானுஜர் நூற்றந்தாதி இருக்கா மாதிரி அதையெல்லாம் பின்பற்றி குமார வரதாச்சாரியர் அந்தாதியா பாடினா எல்லாருக்கும் சௌரியம், இல்லாட்டா அடுத்தடுத்த பாட்டு எதுங்கிறது ஞாபகம் வராது, அதுக்கு அடி உறவுன்னு ஒன்று இருக்கும், அடி உறவு அதை படிச்சுக்கணும். இப்போ பெரிய திருமொழியெல்லாம் அடி உறவு தெரிஞ்சிருந்தா தான் பெரிய திருமொழி சொல்ல முடியும்,
சுவாமி திருவங்காவோட பெரிய தொழில் சாதிக்கும் போது அது அந்தாதியா பாடல, 1000 பாட்டுக்கு மேல பாடியிருக்கார், அது அந்தாதியா பாடல. அதனால அடுத்தடுத்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம எல்லா பாட்டும் முடிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு திவ்ய தேசத்தை எடுத்தாருன்னா அந்த திவ்ய தேசத்து பேர்லயே தான் முடியும். 10 பாட்டுனா 10 பாட்டும் அதே திவ்ய தேசத்தினுடைய பேர்லயே முடியும். அணி எழுந்தூர் நின்று கொந்த அமரர் கோவே அப்படின்னா 10 பாட்டும் அணி எழுந்தூர் நின்று கொந்த அமரர் கோவே அப்படின்னே முடியும். அப்ப அடுத்த பாட்டு என்ன சொல்றது, 10 பாட்டும் எப்படி முடிஞ்சதுன்னா அப்படிங்கறது பிரச்சனையா இருக்கு. அதனால அதுக்காக அடிவரவு மனப்பாடம் பண்ணி இதுவா எப்படியே கஷ்டப்பட்டு வரவேச்சிருக்கு. அதனால பெரிய திருமொழி அப்படிங்கிறது ஒரு சவாலா இருக்கு பாராயணம் பண்றவாளுக்கு, அதுவும் முதலடி பாராயணம் பண்றவாளுக்கு பெரிய சவாலா இருக்கு. திருமொழி அப்படிங்கிறது போய் திருமொழி அப்படின்னு முழிக்கும்படியே ஆயிடுறது இவாளுக்கு. அது மாதிரி இல்லாம சுவாமி நம்மாழ்வார் என்ன பண்ணான்னு கேட்டானா, அந்தாதியா பாடிட்டான், அடி வரவே வேண்டாம், அவன் என்ன முடிக்கிறாளோ அதை ஆரம்பிச்சுடலாம் அடுத்ததுல, இது நமக்கு சுலபமா இருக்கு. அந்த மாதிரி இதுவும் அந்தாதியாக 20 பாசுரங்கள் இங்க அருளி செய்கிறார். இதுல முதல் பாசுரம் இப்போ, மாமலர் மண்ணிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினந்தாள், தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடி கீழ், வாழ்வயுகக்கும் ராமானுசமுனி வன்மை போற்றும் சீர்மயன், எங்கள் தூப்புல் பிள்ளை பாதம் என் சென்னியதே. இந்த பிள்ளையந்தாதியை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம், ராமானுஜன் உற்றந்தாதியை பின்பற்றி தான் இதை அருள் செய்திருக்கார். ராமானுஜன் மாதிரி இருக்கணும் தான், அவருக்கு எப்படி திருவரங்க தமுதனா இருக்கு எப்படி ராமானுஜரோ அந்த மாதிரிதான் இவருக்கு சுவாமி வேதாந்த தேசிகர். அதனால அதே பாணி தான் இருக்கும் கிட்டத்தட்ட, அதே அர்த்தங்கள் தான் கிட்டத்தட்ட வரும் எல்லாமே. இந்த முதல் பாசுரத்துல சொல்லும் போது, எங்கள் தூப்புள் பிள்ளை பாதம் என் சென்னியதே, தூப்புள் பிள்ளை வேதாந்த தேசிகன் அவருடைய திருவடி என்னுடைய தலையில இருக்கு, என்னுடைய சிரஸ்ல இருக்கு, என் சிரஸ்ல அவர் திருவடிகளை சிரஸ்ல புஷ்பங்கள் வைக்கிற மாதிரி என்னுடைய சிரஸ்ல அவருடைய திருவடி தாமரைகளை என் முடியில நான் வச்சு தரிக்கிறேன் அப்படின்னு அழகா அருளி செய்கிறார். தேசிகனுடைய திருவடிகளை நான் ஆசிரியிக்கிறேன், அதையே தலையால தாங்குறேன் அப்படிங்கிறார். தாங்கினதுனால என்ன பலன் நமக்கு கிடைச்சது அப்படிங்கன்னா பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சது அப்படின்னார். எப்படி ஒன்றும் சம்பந்தம் புரியலையே, இவர் திருவடியை சேவிச்சா பகவானுடைய அனுகிரகங்கிறது கிடைக்குங்கிறேன், அது எப்படி புரியலையே அப்படின்னா, அதுக்குதான் சொல்றார் முதல்ல இவர் யாருங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மாமலர் மண்ணிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினந்தாள், அதாவது எம்பெருமானுடைய திருவடி இருக்கோல்லையோ அந்த திருவடியே போற்றி உகந்து அதன் கீழே எப்பவும் இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார். அவரை வந்து திருவடி நிலையினே சொல்றதுண்டு, பாதுகையினே சொல்றதுண்டு. திருவடி கீழே இருக்கக்கூடிய பாதுகையோ பெருமாளுடைய பாதுகையை தான் சடகோபன் அப்படின்னு நாம சொல்றதுண்டு. அதனால எம்பெருமானுடைய திருவடி கீழே எப்பவுமே இருக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருடைய திருவடி கீழே நான் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்மாழ்வார் திருவடி கீழே இருக்கக்கூடியவர் சுவாமி ராமானுஜர், அவரை நம்மாழ்வாருடைய வாழ்க்கை அப்படின்னு அவரை சொல்றதுண்டு. அந்த ராமானுஜருடைய திருவடி கீழே எப்பவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படியே இருக்கிறவர் சுவாமி வேதாந்த தேசியன். இப்ப என்னாச்சு, பெருமாளுடைய திருவடி கீழே நம்மாழ்வார் இருக்கார், நம்மாழ்வாருடைய திருவடி கீழே ராமானுஜர் இருக்கார், ராமானுஜருடைய திருவடி கீழே சுவாமி வேதாந்த தேசியன் இருக்கார். அந்த வேதாந்த தேசியனுடைய திருவடி கீழே என் தலையை வச்சுட்டேன் அப்படின்னா இப்ப பெருமாள் வரைக்கும் சம்பந்தம் போயிடுத்தோ இல்லையோ, அப்ப பெருமாளுடைய அனுகிரகம் எனக்கு வந்துடுத்து அப்படின்னு சுலபமான வழியில பகவத் அனுகிரகத்தை இவர் அனுகிரகம் மூலமா நான் வாங்கிடுறேன் அப்படிங்கிறார். அது இதேதான், இதே அர்த்தத்துலதான் ராமானுஜர் ஊற்றந்தாதியும் முதல்ல வருது. ராமானுஜர் ஊற்றந்தாதி ஆரம்பிக்கச்ச, பூமன்னு மாது பொருந்திய மாறுவன், புகழ் மலிந்த பாமன்னு மாறன், அடிபணிந்துவன் பல்கல்யோர் தாம் மன்ன வந்த ராமானு சஞ்சரணாரவிந்தம், நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே அப்படின்னு ராமானுஜனுடைய நாமங்களை சொல்லுவோம், அவனுடைய சரணாரவிந்தம் நாம் பண்ணி வாழணும், அவனுடைய சரணாரவிந்தத்தையே நாம் ஆசிரிச்சு அப்படியே இருக்கணும், அதுக்காக அவன் நாமங்களை சொல்லுவோம் அப்படின்னு வருது. அதே மாதிரி அங்கேயே ராமானுஜனுடைய சரணாரவிந்தம் ஏன் அப்படின்னு கேட்டா, அங்கேயே இதே விஷயம் தான் சொல்றார். சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமான் திருவடிக்கு சுவாமி நம்மாழ்வார் இருக்கார், புகழ்மணிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து உயிந்தவன், அவருடைய மாறனுடைய அடியை பணிந்து இவர் இருக்கார், அதனால இவர் திருவடி கீழே நான் இருக்கேன் அதே அர்த்தத்தை அப்படியே தான் வச்சிருந்தார். அதே மாதிரி சுவாமி தேசிகன் திருவடி கீழே என்னுடைய சிரசை வச்சு நான் ஆசிரியிக்கிறேன் அப்படின்னார். ஆக முதல்ல மேல இருக்கக்கூடியவர் எம்பெருமான். மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினன், பெருமாள் தனியா இருந்தா பரவாயில்ல, திராட்டியோட கூட சேர்ந்து இருக்க, அதனால நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை, கட்டாயம் நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம் கட்டாயம் கிடைக்கும். ஏதாவது ஒரு சாக்கு வச்சு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிராட்டி. பெருமான் அனுகிரகம் பண்ணலாம், எப்படி அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எதுவானா ஒன்று வச்சு இது ஆயிடுத்து இது ஆயிடுத்து, காக்காசுரனுக்கு
இப்படியான கீழ் விழுந்த காக்கா சொல்லுக்கு சரணாகிதி பண்ணான்னு சொல்லி அனுகிரகம் வாங்கி வச்ச மாதிரி அப்படிப்பட்ட பிராட்டியினுடைய சன்னிதி இருக்கான். மாமலர் மன்னிய மங்கை அப்படின்னா தாமரைப்பூல இருக்கக்கூடிய பிராட்டியார். அவள் மகிழ்ந்து உரை மார்பினன், பிராட்டியால் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அகலகில்லேன் இறையும் என்று நான் இதை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எம்பெருமாள் திருமார்பிளை எழுவிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட மகிழ்ந்தரே மார்பினன் எம்பெருமான். மார்பினன் தாழ் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன். அந்த எம்பெருமானுடைய திருவடியை சூடிய தொல்லருள் மாறன், எம்பெருமானுடைய திருவடியை தான் எப்பவுமே ஆசிரிச்சு இருக்கக்கூடியவர் மாறன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வார். இவர் பாதுகையாவே இருக்கார், பெருமாள் திருவடியை ஆசிரியிருக்கார். எனக்கு திருவடி தவிர வேற எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற எம்மா ஊட்டு திறம் செப்பம் செம்மா பாதபற்பு தலை சேர்த்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்தபிரானே அம்மா அடியேன் வேண்டுவது இதே அப்படிங்கிற பெருமாளே நேர் வந்து உனக்கு மோட்சம் கொடுக்கிறேன் அப்படின்னா நேர் வந்த பெருமாளை பார்த்து சொல்ல எனக்கு மோட்சம் வேண்டாம் அப்படிங்கிறார். எம்மா வீட்டு திறமும் செப்பம், பெரிய வீடு கொடுக்கிறேன், மா வீடுன்னா பெரிய மோட்சமாச்சே அப்படின்னா அது கடக்கட்டும். செம்மா பாத பற்பு தலை சேர்த்து, உன்னுடைய பாத பத்மம் இருக்கொள்ளோ திருவடி தாமரை, அதை என் தலையை சேர்த்து, அதை என் தலையில சேர்க்கணும், திருவடி தாமரையே என் தலையில சேர்க்கணும், அதுதானே வேணும் தவிர மோட்சங்கிறது என்ன வேணும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்ப நீர் நேரம் வந்திருக்கே சிவந்த உம்முடைய திருவடி தாமரைகளை என் தலையில சேர்த்து எனக்கு அனுகூலம் பண்ணும், அதுதான் பரம புருஷார்த்தம். நீ செம்மா பாத பற்பு தலை சேர்த்து ஒல்லை, உடனடியா இந்த அனுகிரகத்தை பண்ணும், மோட்சம் கொடுக்குறேன் அப்புறம் கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன் அங்கவா பாத்துக்கலாம் எல்லாம் சொல்லாம இங்க நேரம் வந்திருக்கிறவர் உம்முடைய திருவடியை சேர்க்கும், மோட்சங்கிறது இதுல ஆயிரத்துல ஒண்ணு கூட ஆகாது, கொஞ்சம் திருவடியை நம்ம தலையில வச்சிருந்தா. கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது இதே, நான் கேட்கறது இது ஒண்ணுதான், மோட்சம்லாம் வேணும்னு கூட நான் கேட்கல அப்படிங்கிற. மோட்சத்துல போறவா கூட அங்க போய் எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரியிக்க முடியும் தான் நினைச்சிட்டு இருக்கா, எம்பெருமானுடைய திருவடியை சேவிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் மோட்சத்துக்கு போறா, அது இங்க இருந்ததுன்னா அப்ப இதுவே போறோம், அப்புறம் மோட்சம் ஒண்ணு எதுக்கு, அது தேவையில்லை, அது கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இதே மோட்சத்துல ஒரு வசதி ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நம்மாழ்வார் வந்து எம்பெருமானுடைய திருவடியே வேணும் அப்படின்னு ஆசிரியப்பட்டு இருக்கிறா. அப்ப அதே மாதிரி இங்க அதுதான் சொல்றவங்க பகிர்ந்துரமார்பினன் தாழ் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன். அந்த நம்மாழ்வார் தான் ஆசைப்பட்டு பெருமாள் திருவடிய ஆசிரியச்சு இருந்தான்னு இருக்கட்டும், அதை நமக்கு சொல்லி வச்சா பாருங்க அதான் தொல்லருள், அதான் அவர் பண்ண அனுகிரகம் நமக்கும், அந்த விஷயத்த தன்னுடைய அனுபவத்தை நமக்கும் சொல்லி வச்சு எம்பெருமான் திருவடியை நமக்கும் காட்டி வைக்கிறார். நாம் உமக்கு அறிய சொன்னோம் அப்படிங்கிறார். ஏன்னா அவர் தாம் யோகீஸ்வரரா இருந்துட்டு தாம் எம்பெருமான அனுபவிச்சு தாம் சரணாகதி பண்ணி தாம் மோட்சத்துக்கு போனோம் அப்படின்னு இல்லாமல் தன்னுடைய அனுபவம் மொத்தத்தையும் தன்னுடைய சரணாகதி மொத்தத்தையும் எல்லாத்துக்கும் நமக்காக அருளி செய்தருள்யோ. இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்களை பார்த்து அவர் நம்மளை பார்த்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா அவர் யோகம் பண்றார். 32 வருஷ காலம் ஆகாரம் இல்லாமல் தீர்த்தம் கூட பானம் பண்ணாமல் எம்பெருமான நேர பார்த்து யோகம் பண்ற திவ்ய தேசத்து எம்பெருமான்லாம் அவருக்கு சேவை கொடுக்கறதுக்காக அவர் இருக்கிற இடத்துக்கு போறாளாம் அப்படின்னா இப்படிப்பட்டவரா இருக்கணும். பொதுவா கோயில்ல பெருமாள் வாசல பெருமாளை சேவிக்கிறதுக்கு பக்தர்கள் வரிசையா நிற்பா, ஆனா நம்மாழ்வாருக்கு சேவை கொடுக்கறதுக்கு பெருமாள் எல்லாம் வரிசையா நின்றாள்னா ஒரு கியூ போட்டு நிக்கிறாள் அப்படின்னா அப்படிப்பட்ட பெருமை இருக்கிறவர் அவர் நம்ம கிட்ட எதுக்காக பேசணும். அப்படிப்பட்ட ஒரு யோகியா இருக்கக்கூடியவர் சாட்சாத்தா பகவான நேர பார்க்கக்கூடியவர் அவர் நம்ம கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை. பின்ன ஏன் பேசினா அதான் தொல்லருள், பிராச்சீனமான ஒரு அருள். தொல்லருள்னா என்ன அர்த்தம் கேட்டா பிராச்சீனமான அனுகிரகம். பிராச்சீனமான அனுகிரகம்னா என்ன கேட்டா இந்த கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல நம்மாழ்வார் பிரதம பிரவர்த்தகர் ஆனார் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்ற. இந்த யுகத்தினுடைய ஆரம்பத்துல இனிமே கலியுகம் மொத்தம் நம்மாழ்வார் எழுதி வச்ச தர்மம் தான், திருவாய்மொழி தர்மம் தான், கீர்த்தன தர்மம் தான் நடக்கணும், சரணாகதி தர்மம் தான் நடக்கணும். அதனால இது கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே பெருமாள் நம்மாழ்வாரை கொண்டு நடத்தியிருக்க இந்த காரியத்தை, அதனால தொல்லருள் அப்படின்னா ஆரம்ப காலத்திலே செஞ்சாச்சு. அப்படி அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான் அப்படிங்கிற முதிர்கு வாழ்வார், எத்தனை அனுகிரகம் இருந்தா 1000 இன்தமிழ் பாடினான். அருள் கண்டீர் அவனுடைய அருளை பாருங்கோங்கிற பெருமாளி அருள் இருக்கட்டும். ஆனா அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வரு மறையின் பொருள், அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. இந்த லோகத்துல நம்மாழ்வாருடைய தொல்லருள் இருக்கொள்ளியோ அதுதான் ரொம்ப சிரேஷ்டம் பகவத் அனுகிரகத்தை காட்டிலும். ஏன்னா பகவான் அனுகிரகம் இந்த வச்சு பார்த்தா திருவாய்மையை வச்சு பார்த்தா தான் பகவானுக்கு அனுகிரகம் இருக்குன்னே நமக்கு புரியுது. அப்ப நம்மாழ்வார் அனுகிரகம் பண்ணி நமக்கு திருவாய்மையை அருளி செய்தபடினாலதான் நமக்கு பகவத் அனுகிரகம்னா என்னங்கிறது நமக்கு நிர்சயத்துக்கமான கிருபை அப்படின்னா என்னங்கிறது புரியுறது நமக்கு, இல்லாட்டா அது புரியாது. வேதத்தெல்லாம் பார்த்தா நமக்கு புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை.
நமக்கும் புரியும்படி நமக்காக நம்மாழ்வார் தான் அனுபவிச்சு நமக்கு அருளி செய்தபடியால்தான் புரியறது. அதனால எம்பெருமான் திருவடி கீழே இருக்கக்கூடியவர் யாருன்னா தொல்லொருள் மாறன் அப்படின்னு நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அவதாரம் பண்ண மாறன் நம்மாழ்வார் அங்க இருக்கார். மார்பினம் தாள் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் மாறன் துணையடி கீழ் வாழ்வை யுகக்கும் ராமானுசமுனி. அந்த நம்மாழ்வாருடைய திருவடி கீழே வாழ்வை யுகக்கூடியவர். எனக்கு வாழ்வு அப்படின்னா அது நம்மாழ்வார் திருவடி கீழே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கக்கூடியவரா யாரு? பகவத் ராமானுஜர், சுவாமி ராமானுஜர். அவர் தாமே சகல சாஸ்திர பாரங்கதரா இருந்தவர். சாங்கியம் யோகம் நியாயம் வைசேஷிகம் என்னென்ன உண்டோ எல்லாம் மாத்திரம் இல்லாமல் பூர்வபக்ஷங்கள்லாம் அந்தந்த ஆள்கிட்டே போய் படித்தார். யாதவ பிரகாசன் ஒருத்தர் இருந்தார், என்னுடைய மதம் போய் யாதவ பிரகாசத்தையே உட்காந்து அவர் மதத்தை படித்தார். மொத்தத்தையும் நீர் என்ன சொல்றீரோ மொத்தத்தையும் சொல்லும் அப்படின்னு. இந்த மாதிரி தெரியாத விஷயம் கிடையாது, மொத்த சாஸ்திரங்களும் தெரிஞ்சு வச்சுண்டு அதுக்கப்புறம் அவர் வந்து சீமன் நாராயணே பர தத்துவம் அப்படின்னு ஸ்தாபிச்சார். சர்வஜ்ஞர், தெரியாத விஷயமே கிடையாதுங்கிற அப்படின்னால வாதத்துல எல்லா சாஸ்திரங்களையும் மாத்தி எழுதக்கூடிய அளவு மகா சாமர்த்தியம் இருக்கக்கூடியவர். தர்க்கத்துல அவருக்கு சமம் யாருமே கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடியவர். 800 ஜெயினர்களோடையும் பௌத்தர்களோடையும் பல பேர்களையும் வாதம் பண்ணி எல்லாரும் ஜெயிக்கக்கூடிய ஒரு பெருமை இருந்தவர். ராஜா திருந்தக்கூடிய ராஜாக்களை எல்லாம் திருத்தி பணி கொண்டவர். இப்படிப்பட்ட பகவத் ராமானுஜர் சகல சாஸ்திர பாரங்கதராக இருந்தவர். சுவாமி தேசிகன் வழியில சொல்லணும்னா வேத வேதாந்தங்கள் எல்லாம் இவர்கிட்ட மண்டி இருக்கான் மொத்தவுமே. அப்படி மொத்த வேதாந்தங்கள் வேதத்துக்குனுடைய ஜுரத்தை போக்கடிச்சவராம் இவர். வேதாந்தத்தினுடைய ஜுரத்தை போக்கடிச்சவர், ஸ்மிருதிகளுடைய ஜுரத்தை, பகவத்கீதைக்கு இருந்த ஜுரத்தை போக்கடிச்சவராம். அந்த மாதிரி அதுவனுடைய ஜுரத்தை எல்லாம் போக்கடிக்க கூடியவரா இருக்கக்கூடியவர் இவர். என்ன பண்ணார்னா, இவர் பரம போக்கியமா நினைச்சுட்டு இருந்தது இதுன்னு கேட்டானா நம்மாழ்வாருடைய திருவடி. ஏன்னா திருவாய்மொழியில ஆழங்கால் பட்டு திருவாய்மொழி அனுபவத்துல தெளிச்சு இருக்க. நான் தான் சர்வஜனா இருக்கானே, நான் தான் தர்க்கத்துல கெட்டிக்காரனா இருக்கானேன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கிறதுக்கு ஆச்சரியமா இந்த நம்மாழ்வார் திருவாய்மொழி மாதிரி வேற எது உதவும்? தத்துவங்களை சட்டுன்னு சொல்றதுக்கு நம்மாழ்வார் திருவாய்மொழி மாதிரி வேற எது உதவும்? அதனால மகாமுரட்டு பண்டிதரா இருந்தா கூட பகவத் குணங்களை அருளி செய்யும் போது அப்படியே உருகி உருகி இருக்கும்படியாக சுவாமி ராமானுஜர் இதையே பரம போக்கியமா நினைச்சு இருந்துட்டு இருக்கார். அவர் சீபாஷ்யம் காலக்ஷேபங்கள்லாம் சொல்லும் போதோ இல்ல வேதாந்த அர்த்தங்கள்லாம் சொல்லும் போது அழகா சொல்றார், பகலெல்லாம் வேதாந்த பரரா இருப்பார், வேதாந்தத்துல தற்பரரா இருப்பாராம், அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாராம். திருவாய்மொழியில கையில எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டானா அதுலயே உருகி போய் கடைசியில மொத்தமே நெஞ்சுருக கண்ணில பனிசோர அப்படியே மொத்தமாயி அவருடைய வத்திரம் உத்திரியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் அப்படியே புழியும்படியா இருக்கும், புழிஞ்சா ஜலஞ்சலமா குத்துமான், அதுல கண்ணில இருந்து வர ஜலம் மொத்தம் அதுல குத்துமான். அந்த மாதிரி இருந்தவர் நம்மாழ்வார் திருவடிகள் தான் நமக்கு இங்கேயும் இன்னும் சீவிகுண்ட லோகத்திலையும் கூட அவர் திருவடிகளே நமக்கு எப்பவுமே பிராபியமாயும் பிராபகமாயும் இருக்கக்கூடியது அப்படிங்கறத அறுதியிட்டு சொன்னவர். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு வியாக்கியானமாக முத முதல்ல திருவாரூராயப்படியை பிள்ளான் மூலமாக பிரவர்த்தனம் பண்ணி வச்சவர். வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் அப்படின்னு ஆண்ட தமிழ்மர்கள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் அப்படின்னு சொல்ற மாதிரி, எப்படி அண்ணா ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு தேவிக்கு ஒரு அம்மா இருந்தா கூட வளர்த்த அம்மா யசோதை அப்படின்னு இருக்காளோ, அது மாதிரி திருவாய்மொழிக்கு தேவகி மாதிரி பெற்ற அம்மா நம்மாழ்வார், வளர்த்த அம்மா ஸ்ரீ ராமானுஜர் அப்படின்னு சொல்ற, அவர் தான் அதை வளர்த்தாராம் திருவாய்மொழி. அப்படி அப்படி இருக்கக்கூடியவர். அதனால பரம வைதிகரா இருந்துட்டு சன்னியாசாசிரம தர்மத்துல உத்தம நிஷ்டர். அந்த சுவாமி தேசியன் பகவத் ராமானுஜர் பத்தி சொல்லும் போது அவர் கடைசி காலத்திலையும் தன்னுடைய அனுஷ்டானங்கள் துளியும் குறைச்சிக்காமல் இருந்தவர் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட பகவத் ராமானுஜர் சுவாமி நம்மாழ்வார் திருவடிகளையே போற்றி உகந்தார் அப்படின்னு இருக்கு இல்லையா. மாறன் துணை அடிக்கீழ் வாழ்வை யுகக்கும், தன் வாழ்வுங்கிறது அங்கதான் முடிவு பண்ணாராம். ராமானு சமுனி, அப்புறம் அவருடைய வன்மை போற்றும் சீர்மயன். அந்த ராமானுஜ முனி இருக்கிறோம், அவருடைய வன்மை அவருடைய வள்ளல் தன்மையே எப்பவும் சொல்லக்கூடியவர் நம்ம ராம நம்ம தேசிகன் சீர்மையன் தேசிகன். எப்படியானால் ராமானுஜருக்கு நம்மாழ்வாரோ அந்த மாதிரி தேசிகனுக்கு பகவத் ராமானுஜர், அந்த அளவு அவர் திருடைய ராமானுஜ தயாபாத்திரம் அப்படின்னு சொல்றவங்க. ராமானுஜருடைய தெய்க்கு பரமபாத்திரமா இருக்கக்கூடியவர். அவருடைய சங்கல்ப சூரியோதயம் முதலான நாடகங்கள்லயும் எத்திராஜ சத்ததியிலயும் அதை நம்ம அழகா பாக்குறோம். ஸ்ரீ ராமானுஜர் விஷயமாக எத்திராஜ சத்ததி அப்படின்னு அருளி செய்தார் இல்லையோ, அதுல எத்தனை பிரபாவத்தை அருளி செய்கிறார். அதனால ராமானுஜமுனி வன்மை போற்றார். ராமானுஜமுனிக்கு இருக்கக்கூடிய தனி குணம் என்ன கேட்டா வன்மை, வள்ளல் தன்மை. அது இந்த சம்பிரதாயங்கிறது ஒரு 10-15 பேருக்குள்ள மாத்திரம் இருந்துட்டு இருக்கச்ச 10,000 பேருக்கு மேல வேணும் அப்படிங்கறத ஆரம்பிச்சதே ஸ்ரீமத் ராமானுஜர் தான்.
ஆளவந்தாருக்கு 10 சிஷ்யர்களும் அவருக்கு 8 சிஷ்யர்களும் இவருக்கு 15 சிஷ்யர்களும் அப்படிதான் முன்னாடி சம்பிரதாயம் நடந்துன்னு வந்தது. ஆனா பகவத் ராமானுஜருக்கு எத்தனை சிஷ்யர்கள் அப்படின்னு கேட்டானா, ஆயிரக்கணக்கில் சன்னியாசி சிஷ்யர்களே இருந்தாலாம். அதுக்காக சன்னியாசம் வாங்காத சிஷ்யர்கள் எத்தனையோ பேர் எல்லாரோடையும் கூட சேர்ந்திருந்து ஸ்ரீரங்கத்தில் ஏழியிருந்த அப்படின்னு சொல்ற வழக்கம். இவர்கிட்ட சன்னியாசம் வாங்கிட்டு வேலை 1000 பேர் இருந்திருக்கா அந்த காலத்துல, அந்த காலத்திலேயே அப்படின்னு தெரியுது. அதனால அதை நன்னா தன்னுடைய வள்ளல் தன்மையினாலே, உன் வள்ளல் தன்மை அப்படிங்கிற திருவரங்கத்தை முதலாம் வள்ளத்தன்மையினாலே இதெல்லாம் மறைச்சி வைக்கக்கூடாது, இந்த அர்த்தங்களை எல்லாம் எல்லாருக்கும் தெரியணும், எல்லா ஜீவனும் உயிந்து போகணும் அப்படின்னு ஸ்ரீவைஷ்ணவ தர்மங்கள் மொத்தத்தையும் எல்லாருக்கும் அதை பரப்பினவர் சுவாமி பகவத் ராமானுஜர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் காரே கருணை ராமானுசா நீ கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அப்படிங்கிற உன்னுடைய அனுகிரகம் உன்னுடைய அற்பத்தை யாருக்கு தெரியும்னா, ஏன்னா அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான், ஏன்னா எங்க என் வரைக்கும் வந்திருக்கேன் உன்னுடைய அனுகிரகம் அப்படிங்கிற, ஏன்னா மழை இருக்கோ இல்லையோ மழை ஜலம் மேலே எங்கேயோ மேகத்துல இருக்கக்கூடிய ஜலமானது நாம இருக்கிற வரைக்கும் வந்து இன்னும் கீழே போயின்னு இருக்கு. அந்த மாதிரி ராமானுஜருடைய கருணை அப்படிங்கறதானது நான் இருக்கிற வரைக்கும் வந்திருக்கு, அது மேகத்திலேருந்து பூமி குரலோ அவ்வளவு தூரம் இருக்கு அவருக்கும் எனக்கும், ஆனா அந்த இடம் வரைக்கும் இது வந்திருக்கு. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்தவின் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கு இன்று தித்திக்குமே. அந்த உன்னுடைய கருணையை நினைச்சேன்னா நான் எனக்கு ரொம்ப தித்திக்கும், எனக்கு ரொம்ப போக்கியமா இருக்கு, இந்த மாதிரி வந்து என்ன அளவுக்கு வந்து உன் அனுகிரகம் வந்திருக்கேன். அந்த மாதிரி ராமானுஜருடைய கருணைங்கிறது இன்னும் கீழே 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 இறங்கி போகும். சுவாமி தேசிகனும் எதிராஜ சக்தியில் சாய்க்கிறார், நிருச்சேதா நிம்னே தரமபி சமாப்ளாவயிதுமா எதிர்ச்சா விக்ஷேபாது எதிபதி தயா திவ்ய தட்டினி அப்படிங்கிற. எதிபதி தயா ராமானுஜ தயங்கிறது கங்கை மாதிரியாம், அது எப்படி மலையிலேருந்து வந்து பாறைகளை எல்லாம் பிளந்துண்டு மலைகளையெல்லாம் உடைச்சிண்டு பூமி எல்லாம் பிளந்துண்டு நேரம் இறங்கி 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 கீழே இறங்கி 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 கடைசி வரைக்கும் வருதோ, கங்கையானது இமயமலையில மட்டும்தான் இருக்கு, அங்க போனாதான் கங்கா ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா இது மேல இமயமலையிலேருந்து கீழே ஒரு ஒன்னா இறங்கி ஜோஷி விட்டு வருது, அதுக்கப்புறம் வந்து ரிஷிகேஷ் வருது, அதுக்கப்புறம் வந்து ஹரித்வார் வருது, அதுக்கப்புறம் இன்னும் கீழே இறங்கி இறங்கி மேல வா காசி எல்லாம் வருது, சமுத்திரத்து வரைக்கும் போயிட்டு இருக்கோ இல்லையோ, நாம இருக்கிற இடம் வரைக்கும் வந்துருட்டும், நாம மலையேறி போக வேண்டாம், நாம இருக்கிற வரைக்கும் அது வந்துருட்டோ இல்லையோ. அந்த மாதிரி ராமானுஜருடைய தயா பிரவாகமும் நாம இருக்கிற இடம் வருது, நாம எத்தனை நீச்சர்களா இருந்தாலும் அந்த தயானது நம்ம வரைக்கும் வந்து நமக்கும் மந்திரார்த்தத்தை சொல்லிக் கொடுக்கறது, நமக்கும் சரணாகதியை சொல்லிக் கொடுக்கறது, நமக்கும் துவய மந்திரத்தினுடைய பெருமையை சொல்லிக் கொடுக்கறது ராமானுஜருடைய தயை அப்படிங்கிறது. நிம்னேதரமபி சமாப்ளாவயதிமா, இது வரும்போது கொஞ்சமா வந்தா ஜலம் என்ன ஆகும் கேட்டா பள்ளத்தில் தான் போகும், ஆனா சுனாமி மாதிரி வந்தா அது மேட்லையும் போகும். நான் வந்து நிம்னேத்தரனா நான் தலை வணங்காட்டா கூட அது என்ன அடிச்சுட்டு போடலாம் அந்த தயா பிரவாகம், தலை வணங்கினாதான் என் தலையில வந்தா பரவாயில்ல, நான் தலை வணங்கியிருக்கேன் என் தலையில கங்கை வந்ததுன்னா பரவாயில்ல, நான் தலை நிமிர்ந்துட்டு இருக்கேன் இது என்ன பண்ணுது ஒரு சுனாமி மாதிரி வந்து என் தலையிலையும் மேல வந்து போயிடுது அப்படிங்கிற. நிருச்சேதா நிம்னேத்தரமபி சமாப்ளாவயதிமாம் எதிர்ச்சா விக்ஷேபாது எதிபதி தயா திவ்ய தட்டினி அப்படிங்கிறார். அப்படி ராமானுஜருடைய கருணையை தான் தேசியன் எப்பவுமே சொல்ற வழக்கம். அதனால ராமானுஜமுனி வன்மை போற்றும் சீர்மையன், தேசியனுக்கு இருக்கக்கூடிய சீர்மை என்னன்னு கேட்டா எப்பவும் ராமானுஜமுனுடைய வள்ளல் தன்மையை சொல்லிட்டு இருக்கார் அப்படிங்கிறது. அந்த சீர்மையன் எங்கள் தூப்புள் பிள்ளைவாதம், நமக்கு என்னன்னு கேட்டாலும் எங்கள் தூப்புள் பிள்ளை அப்படிங்கிறதா, நாங்கள்லாம் அவரை சேர்ந்தவர்கள், வேதாந்த தேசிகனை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதா நமக்கு. அதனால நம்ம அந்த ஒரு அபிமானத்தால எங்கள் தூப்புள் பிள்ளை பாதம் என் சென்னியதே அப்படின்னு என்னுடைய தலையினாரே அந்த சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை நான் தரிக்கிறேன், அதுல என் தலையில பூ இருக்கா மாதிரி அதை சூடிக்கிறேன் அப்படின்னு இந்த முதல் பாசுரத்துல அருளை செய்கிறார். தொடர்ந்து தேசிகனுடைய குணங்களை எல்லாம் ராமானுஜருடைய குணங்களையும் சேர்த்துதான் சொல்லுவார், இவர் தனியா பிரிச்சு சொல்ல மாட்டார். இந்த பாசுரங்களுக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டு அர்த்தம் வரும், ராமானுஜன் ஒரு அர்த்தம் வரும், தேசிகனும் ஒரு அர்த்தம் வரும். இந்த பாசுரத்தை பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், எம்பெருமாள் திருவடி ஆசிரியச்சவர் நம்மாழ்வார், நம்மாழ்வார் திருவடி கீழ் இருந்தவர் சுவாமி ராமானுஜர், அவருடைய திருவடி கீழ் இருந்தவர் சுவாமி தேசிகன் பார்த்தோம். அப்படி இல்லாமல் எல்லாமே சுவாமி தேசியன் சொல்லலாம். மாமலர் மண்ணிய மங்கை மகிழ்ந்துரை மார்பிணந்தாள் தூமலர் சூடிய அப்படின்னா பெருமாளுடைய திருவடியை சூடியவர் தேசிகன். தொல்லருள் மாறன் துணையடி கீழ்வாழ்வை உகக்கும் தேசிகன், ராமானுஜமுனி வன்மை போற்றும் சீர்மையன் தேசிகன் அப்படின்னு மூணுமே இப்ப தேசியன்னு கேட்டு கொண்டு வந்து விடலாம். தேசிகன் அப்ப தேசிய பிரபந்தங்கள்லாம் பார்த்தா அழகா தெரியும், எம்பெருமாண்டிய திருவடியே தான் வேணும்னு சொல்றார். அப்புறம் வந்து நம்மாழ்வாருடைய திருவடி தான் வேணும், திருமால் தாளில் தடை வைத்தோம் சடகோபன் அருளினாலே அப்படிங்கிற பிரபந்தத்துல பெருமாள் திருவடியில நாம தலை வச்சிருக்கோம், காரணம் கேட்டா நம்மாழ்வாருடைய திருவடியில் தலை வச்சபடினாலே அப்படிங்கிற சடகோபன் அருளினாலே அப்படிங்கிற திருவாமை படிச்சபடினாலே அப்படிங்கிற. அதனால மாறன் துணையடி கீழ் வாழ்வை உகக்கும்
நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியே வாழ்வு, 4000 அறிவங்கள் வாழ்வே அப்படின்னு அருள் செய்தவர் தேசிகன். ராமானுஜவன் வன்மை போற்றும் சீர்மயன் தேசிகன் தான். அதெல்லாம் பாசுரங்களை பார்த்தா ராமானுஜன்னு அர்த்தம் வரும், தேசிகன்னு அர்த்தம் வரும், அப்படி ரெண்டு அர்த்தமும் வரா மாதிரி அதே சமயத்துல ராமானுஜனுடைய சிஷ்யர் தேசிகன் அப்படின்னு அர்த்தம் வரும். இப்படி அழகான பாசுரங்கள். அதனால எல்லா குணங்களையும் சேர்த்து நாம இப்போ அனுபவிக்க போறோம். இனிமே தொடர்ந்து ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.